அப்பா அம்மாவுக்கு நல்ல ரிட்டையர்மென்ட் கம்யூனிட்டி தேடிட்டு இருந்தோம். அப்பதான் ஸ்டீவத்சம் ஃபேஸ் 2 கவுஸ்துபம் ரிட்டையர்மென்ட் கம்யூனிட்டி பத்தி தெரிஞ்சிட்டோம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக நம்ம கவுஸ்துபம்ல ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி, ஹவுஸ் கீப்பிங், சீனியர் ஜிம், ஹை கிளாஸ் வெஜிடேரியன் ஃபுட், சிவா விஷ்ணு ஆலயம், பாடசாலை, கோசாலை, வாக்கிங் ட்ராக், பார்க், டிராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி, 24 ஹவர்ஸ் பவர் பேக்கப் ஜெனரேட்டர், இன்டோர் கேம்ஸ், என்டர்டெயின்மென்ட் ப்ரோக்ராம்ஸ். இப்படி பெரியவாளுக்கான சகல வசதிகளோட அமைஞ்சதுதான் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. திருவடியமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் இருந்து 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ட்ரெடிஷனல் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. விக்ன விநாயகமூர்த்திக்கு ஜெய். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் கூப்புவர்தம் கை. உம்பர் தருத்தேலும் வழி கசிவாகி ஒன் கடலில் தேனமுத உணர்வூரி. உம்பர் தருத்தேலும் வழி கசிவாகி ஒன் கடலில் தேனமுத உணர்வூரி. இன்பரசதே பருகி பல காலம் எந்த நுயிர் காதர புற்றருள்வாயேம். இன்பரசதே பருகி பல காலம் எந்த நுயிர் காதர புற்றருள்வாயேம். தம்பி தன காகவல தனிவோனே தந்தை வலதால் அருள்கை கனியோனே. தம்பி தன காகவல தனிவோனே தந்தை வலதால் அருள்கை கனியோனே. அன்பர் தமகானிலை பொருளோனே ஐந்து கரதானை முக பெருமாளே. அன்பர் தமகானிலை பொருளோனே ஐந்து கரதானை முக பெருமாளே. இன்பரசதே பருகி பல காலம் எல்ல நுயிர் காதர புற்றருள்வாயே. விக்ன விநாயகமூர்த்திக்கு ஜெய். Thank you, sir. Sir? Sir? Mama. PDO, அந்த பாட்டு பாடலாமா? திருப்புகளில் இன்னொரு பாட்டு இருக்கேன். இன்னொரு பாட்டு. கைத்தல நிறைகனி அப்பமுடவல் பொறி கப்பிய கரிமூகன் அடிப்பேணி. கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும்.
மத்தமும் மதியமும் வைத்திடும் மரல் மகன் மற்பொருள் தீரல் பூய மதயானை மத்தளவாயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிறிதனில் முற்படம் எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிபனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கோடு சுப்பிரமணிபடும் அப்புல மதனிடை இபமாகி அக்குரமகளுடல் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாளே மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே விக்ன விநாயகமூர்த்திக்கு ஜெய். நமஸ்காரம், தேங்க்யூ. இந்த ரெண்டாவது பாட்டு பாட சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணத்தை நான் மேலே தெரிவிக்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம் அனைவருக்கும். இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமான இறைவணக்க பாடலுடன் இந்த கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. இது உங்களைப் போல எனக்கும் சற்று விநாயகரை பற்றி சிந்திக்க கிடைத்த வாய்ப்பாக கருதி மிகவும் மகிழ்வெய்துகிறேன். விநாயக சதுர்த்தி என்று நமது ஸ்ரீவத்சத்தில் காலையில் விஸ்வக்சேனர் அலைஸ் சேனை முதலியார் அலைஸ் தும்பிக்கையாழ்வார் சந்நிதியில் ஒரு அருமையான விநாயக சதுர்த்தி விழாவும் நமது அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் நமது நர்த்தன கணபதியின் முன்பு கணேசர் விநாயகர் கணபதி பிள்ளையார் இப்படி என்னென்ன பெயர்களெல்லாம் அழைக்கின்றோமோ அந்த ஆலயத்தில் வெகு நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் ஒரு சதுர்த்தி விழாவும் கொண்டாடப்பட்டு அனைவரும் விநாயகரை மகிழ்ந்து துதித்து கொண்டாடி கொழக்கட்டை வழங்கி கொழக்கட்டை பெற்று மகிழ்ந்திருக்கும் இந்த இனிய நன்னாளில் அருமையான இந்த தருணத்தில் விநாயகரை பற்றி சற்று சிந்திப்பது நம் அனைவருக்கும் கிடைத்த பெரும் பேறே. இது என்ன ஒரு வார்த்தை அலங்காரமா? விநாயக சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை பற்றி பேசுகிறது பெரும் பேர் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய வார்த்தை அலங்காரமானா, நம்ம டிஎஸ்ஆர் மாமா சொல்கிற மாதிரி வேதத்திலேயே பிரமாணம் இருக்குது. விநாயகருடைய புராணம் முதன் முதலில் சிவனால் பிரம்மாவிற்கு சொல்லப்பட்டு பிரம்மாவால் வேதவியாசருக்கு சொல்லப்பட்டு வேதவியாசரால் பிருகுமுனிவருக்கு சொல்லப்பட்டு அவர் விநாயகர் பற்றி எழுதிய ஸ்லோகங்களே விநாயக புராணம். இந்த பிருகுமுனிவர் எழுதிய அந்த விநாயக புராணத்திற்கு பார்க்க புராணம் என்ற ஒரு பெயரும் உண்டு. இது எந்த இடத்தில் விவாதிக்கப்படுகிறது என்றால் காத்தால தான் இன்னைக்கு பின்னாடி நம்முடைய அக்ஷயவடம் ஒரு எதேச்சியாக அங்கே போயிருந்த பொழுது இன்று ஒரு நிகழ்வு அங்கே நடந்து கொண்டிருந்தது. நல்ல பச்சை பசையல் என்ற ஒரு வனம், பின்னாடி ஒரு ஆறு,
அதை பார்த்த உடனே நம்ம டிஎஸ்ஆர் மாமா சொன்னால் இது நைமசாரண்யம் மாதிரி இருக்குது அப்படின்னார். அவர் சொன்னார் நைமசாரண்யம் மாதிரியே இருக்குது அப்படின்னார். ஸோ நைமிசாரண்யத்திற்கும் பதினெண் புராணங்களுக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. ஏனென்றால் இந்த நைமிசாரண்ய வர்ணத்திலே அறிவுசால் வேதத்தையே தொழிலாக கொண்ட, நன்றாக கவனிக்க வேண்டும், வேதத்தையே தொழிலாக கொண்ட, தொழில் என்றால் ஈட்டுதல் இன்பம் துய்த்தல் மட்டுமல்ல, சுவாசம் வேதம் அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு தொழில் அப்படின்னு ஒன்று கிடையாது, வேதமே தொழில். தொழிலாக கொண்ட முனிவர்கள் எல்லாம் வேதத்தை பாராயணம் செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம், பிரம்மாவால் தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்ட இடம். ஸோ அந்த இடத்திற்கு ஒரு நாள் சூத புராணிகர் வருகிறார். அவரை அனைவரும் வரவேற்று பூரணக்கு மரியாதையெல்லாம் செஞ்சு, நாங்கள் இந்த இடத்த பிரம்மா எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கார், இங்கேருந்து நாங்கள் தவம் செய்தல், வேள்விகள் செய்தல், யாகம் செய்தல், வேதம் கற்றல், கற்றுக் கொடுத்தல் போன்ற பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். உங்களை மாதிரி ஒரு புண்ணிய புருஷர் மகான் இங்கே வந்தது நாங்கள் எல்லாம் செய்த பாக்கியம். எங்களுக்கு வியாச பகவான் அருளிய அத்தனை புராணங்களையும் நீங்கள் கற்பித்தால் நாங்கள் மகிழ்வோம் அப்படின்னு அவருக்கு பாத பூஜை பண்ணி எல்லாரும் விண்ணப்பிச்சுக்கிறார். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு 18 புராணங்களையும் ஒன்றுனா சொல்லிட்டு வரார். கிட்டத்தட்ட அதுவே ஒரு 12 வருட காலம் நிகழ்ந்ததாக ஒரு குறிப்பு உண்டு. அதாவது சூத புராணிகர் வந்து நைமிசாரணத்து முனிவர்களுக்கு இந்த 18 புராணங்களை தொகுத்து வழங்கிய, விவரித்து வழங்கிய இந்த நிகழ்வு குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள் பிடித்தது என்று ஒரு கூற்று உண்டு. 18 புராணங்களுக்கு 18 உபபுராணங்கள் உண்டு. அந்த உபபுராணத்தில் வரக்கூடிய இந்த பார்க்கவ புராணத்தை தான் இந்த நைமிசாரணத்து முனிவர்களுக்கு அவர் சொல்லும் பொழுது அதனுடைய பலசுருதியை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், இந்த விநாயக புராணத்தை சொல்பவர், கேட்பவர், படிப்பவர், படிப்பவர் இவர்கள் அனைவருக்கும் விநாயகருடைய பரிபூரண அனுகிரகம் கிடைத்து வாழ்வில் அவர்களுக்கு ஏற்பட்டு வந்த தடை, தாமதம், பகை எல்லாம் மறைந்து இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று யார் சொல்கிறா? சூதமா முனிவர் சொல்கிறார். யாருக்கு சொல்கிறார்? நைமிசாரணத்து முனிவர்களுக்கு சொல்கிறார். சொல்பவரும் சாதாரண ஆள் இல்லை, கேட்டவங்களும் சாதாரணமான அல்ல. இது எல்லாமே எதுக்கு நடக்குது அப்படின்னா, சாதாரண ஜனங்களுக்கு இந்த புராண அறிவு, வேதத்தினுடைய சாரம், நம்ம சனாதன தர்மத்தினுடைய வேர் எது அப்படின்னு கேட்டால் வேதம். இந்த வேதம் வந்து எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சாக்க விடை வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலரால் மட்டுமே படிக்கப்படக்கூடியது. இது அவர்களுடைய தவறானா கிடையாது. யாரெல்லாம் முனைகிறார்களோ அவர்களுக்கு அந்த வேதம் கிடைக்கிறது. ஸோ வேதம் கிடைக்காதவர்களுக்கு இந்த அறிவு எப்படி செல்லும்? அப்போது அதற்கு தான் உபனிஷத்துக்கள், ஆகமங்கள் இதெல்லாம் தோன்றியது. உபனிஷத்துக்கள் ஆகமங்களுமே கூட ஒரு ஸ்டேஜுக்கு போனால் தான் புரியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தப்போ, அதை இன்னும் எளிமைப்படுத்தி நிறைய புராண கதைகளாக வடிவம் பெற வேண்டும் என்று நினைத்த பொழுது தான் மகாவிஷ்ணுவே வேதவியாசராக அவதாரம் எடுத்து சிவன் பிரம்மாவுக்கு சொல்லி, பிரம்மா வேதவியாசருக்கு சொல்லி, வேதவியாசர் வந்து இதை எழுத முற்படும் காலையில், இந்த இடத்துல அந்த விநாயக புராணத்தினுடைய மகிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒரு சிறு வயதிலிருந்தே கொஞ்சம் உரைநடையில் இந்த 18 புராணங்களை வாசிக்கும் ஒரு வாய்ப்பாடியே எனக்கு கிட்டியது. ஒரு 16-17 வயசில் நான் இதை யோசிக்கும் பொழுது வியாசரை நான் விமர்சனம் செய்திருக்கிறேன். எப்படி என்றால், சிவபுராணத்தை பற்றி அவர் எழுதும்போது சிவன் முழுமுதற் கடவுள் என்பார். விஷ்ணு புராணம் சொல்லும்பொழுது விஷ்ணு முழுமுதற் கடவுள் என்பார்.
கந்தபுராணம் சொல்லும்பொழுது கந்தனே முழுமுதற் கடவுள் என்பார். இப்படி மகாலட்சுமி இப்போ எத்தனை புராணங்களில் யார் யார் கதாநாயகர்களோ அவர்களை முழுமுதற் கடவுள் என்பார். அப்பொழுது யார் தான் முழுமுதற் கடவுள் என்ற கேள்வி எனக்கு சிறு வயதில் எழுந்தது. இவர் என்ன யாரை பற்றி பேசினாலும் அவரே முழுமுதற் கடவுள் என்கிறார். இப்பொழுது இப்போ யாரை முழுமுதற் கடவுள் என்று நாம் எடுத்துக்கொண்டு மேற்கொண்டு பயணிப்பது என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இது ஒரு நியாயமான கேள்வி தான், உங்களுக்கும் எழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயே நம்ம வேறு சில புராண கதைகள் பேசும்பொழுது எது பேசப்படும் பொருளோ அதன் கதாநாயகரை மிகுந்து சொல்வது இங்கே வந்து உட்காந்து பேசுகிறவங்களுடைய வேலை இல்லை. அது இங்கே வந்து உட்காந்து பேச வைக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்த வேதவியாசர் போன்ற பெரிய ரிஷிகளோட வேலை. அவங்க சொன்னதை நம்ம அப்படியே ஒரு புரிந்தவாறு இங்கே எடுத்துரைக்க முயற்சி செய்கிறோம். எனவே இங்கே பேசப்படும் கருத்துக்கள் ஒரு தனிநபருடைய கருத்துக்கள் அல்ல. இருந்தாலும் இது போன்ற சொற்பொழிவுகள், சொல்லுதல் கேட்டல், இதனுடைய பெரும்பயன் என்ன? ஏதோ ஒன்றை தேடுதல், ஏதோ ஒன்றை புரிந்து கொள்ள முற்படுதல். அப்போது பெரும்பாலும் இது போன்ற ஆன்மீக சொற்பொழிவுகளின் மையம் இறை தேடுதல், இறைவனை பற்றி புரிந்து கொள்ளுதல். அந்த இறைவன் யார்? இந்த இறைவனை அறிவதால் நமக்கு கிடைக்கும் நன்மை என்ன? நம் சந்ததிக்கு கிடைக்கும் நன்மை என்ன? இந்த ஆத்மாவிற்கு கிடைக்கும் நன்மை என்ன போன்ற ஆத்ம விசாரம்தான் இது போன்ற நிகழ்வுகளுக்கு அடிப்படை காரணம். சொல்பவருக்கும் அதுவே காரணம், கேட்பவருக்கும் அதுவே காரணம். அப்படி இருக்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புராணம் பற்றி பேசும் பொழுது யாரை பற்றி பேசுகிறோமே அவரே முழுமுதற் கடவுள் என்றால் மற்றமுள்ளவர்களெல்லாம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். இந்த கேள்வியை எழுப்பிக்கொண்டே விடை தேட முற்பட்டோமானால் அது போய் நிற்கும் இடம் அத்வைத்தம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவேகவே தத்துவமசி என்ற ஒரு கோட்பாட்டுக்குள் போய் அது நிற்கும். இப்போது இந்த தத்துவமசி என்ற பின்புலத்தில் நாம் இந்த புராண கதைகளை ஆய்ந்தால் நமக்கு ஒரு குழப்பமும் வராது. இந்த தத்துவமசி என்ற அத்வைதத்தை புரிந்து கொள்ளாமல் புராண கதைகளை நாம் வாசிக்க முற்பட்டால் மிகப்பெரிய குழப்பமும் வெறுப்புமே வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஒன்று இங்கே எப்படி சொல்கிறாங்க அங்கே அப்படி, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்குது. ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் நம்ம வந்து அதை புராணங்களை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணால் உள்ளுக்குள்ளே ஒரு அருமையான தொடர் இழைகள் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. கிட்டத்தட்ட வியாசர் சொல்கிறார், வேதத்தில் உள்ள அனைத்து வாசகங்களுக்கும் எந்த ஏகா அக்ஷர மந்திரம் அடிப்படையாக இருக்கிறதோ அந்த ஏகாட்சர மந்திரத்தின் மூல வடிவும் தூள வடிவும் சூக்கும வடிவும் விநாயகரே. ஸோ இந்த இந்த நுட்பத்தை புரிஞ்சுட்டா விநாயகர் முழுமுதற் கடவுள் என்று எளிமையாக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது அவர் வந்து இங்கே விநாயகர் வணக்கம் பாடும்பொழுது ரெண்டாவது ஒரு பாடல் விண்ணப்பிச்சுட்டேன் இல்லையா, அதில் ஒரு வரி வரும், அந்த வரிக்காக தான் ரெண்டாந்திர அவரை பாட சொன்னேன். என்ன வரி அப்படின்னா, சிவனுடைய அட்ட வீரட்டங்களை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் அடியன் தஞ்சை கோயிலில் வந்து ஒரு மிக ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்தேன். தஞ்சை பெரிய கோயில் உங்களுக்கு தெரியும், தென்னிந்தியாவில் ஏன் இந்தியாவிலேயே கூட உலகத்திலேயே கூட சிவனுக்கு எழுப்பப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் என்று கூறினால் அது சற்று மிகையாகாது. அந்த ஆலயத்தில் அவர் பற்பல புதுமைகளை புகுத்தியிருப்பார். அதில் ஒன்று, இரண்டாம் தளத்தில் ஒரு சுற்றுச்சுவர் உண்டு. அந்த சுற்றுச்சுவரில் நான்கு பேனல்ஸ் இருக்கும். அதாவது இந்த ஃப்ரெஷ்கோ பெயிண்டிங்ஸ் அப்படின்னு நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15x10 சைஸில், 15 அடி உயரம், 10 அடி அகலம். நான் சொல்கிறது தோறான், இதை விட கூட இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. 15x10 இது மாதிரி மொத்தம் 4 பேனல்ஸ் உண்டு. அதில் அந்த கருவறையினுடைய தெற்கு பகுதியில் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு பேனல், மேற்கு பகுதியில் நான் ஏற்கனவே இதே அரங்கில் சுந்தரமூர்த்தி நாயனார் பற்றி பேசும்பொழுது என்னை தேவாரத்தை நோக்கி திருப்பிய அந்த ஃப்ரெஷ்கோ பெயிண்டிங். மொத்தம் உள்ள 4 ரெண்டு பேனல்ஸ், மேற்கு பார்த்துள்ள 2 பேனல்ஸ் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கும். ஒன்று வந்து அவர் தடுத்தாட்கொள்ளப்படும் காட்சி, இன்னொன்று வந்து சேரமான் பெருமாளோடு
கைலைக்கு செல்லும் காட்சி. மூன்றாவதாக அந்த வடக்கு பக்கம் திரிபுரம் அரித்த சிவனின் காட்சி. ஏதேதோ சொல் விநாயகர் மகிமை என்று தலைப்பிட்டு விட்டு எங்கெங்கோ செல்கிறேனே என்று நீங்கள் எண்ண வேண்டாம், ஒரு தொடர்பு உண்டு. அந்த திரிபுரம் அரித்த காட்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இதுவரை யாரும் பார்க்க தவறிட்டிங்கன்னா அந்த மாதிரி போய் பாருங்கள். அப்படி ஒரு பெயிண்டிங்ஸ் வேறு எங்கேயும் பார்க்கவே முடியாது. அவ்வளவு தத்ரூபமாக அந்த திரிபுர காட்சி வந்து அங்கே ஓவியமாக தீட்டப்பட்டிருக்கும். இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு பார்த்தா, சிவனுடைய அட்ட வீரட்டங்கள் இருக்க ராஜராஜன் வந்து இந்த ஒன்றை மட்டும் அங்கே வச்சுருக்கிறார். சரி, அது ஏதோ ஒன்று இருக்கிறதுல கொஞ்சம் நிறைய காட்சிகள் உள்ள ஒரு விஷயம் போல் இருக்குது, அதனால் அதை தீட்டியிருப்பார் போல இருக்குது என்று நாம் நினைப்போம் என்றால் அது பிழை. ஏனென்றால் சிற்பத் தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 32 இடங்களில் திரிபுராந்தகர் சிற்பத்தை அவர் வைத்திருக்கிறார். இது சற்று என்னுடைய ஆர்வத்தை கிளற நான் ஒரு சற்று முயன்று ஆய்வு செய்து ராஜராஜரும் திரிபுராந்தகரும் என்ற தலைப்பிலே ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாறு.com என்ற மின்னிதழில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். நிற்க, ஏன் இந்த இடத்துல நான் கோட் பண்ணுறேன்னா, இந்த அட்ட வீரட்டத்தில் திரிபுர சம்ஹாரத்தை ராஜராஜர் சிறந்ததாக தேர்வு செய்திருக்கிறார். ஏன் என்று பார்த்தால், இந்த திரிபுரனை சம்ஹாரம் செய்வதற்கு அவர் பிரம்மா விஷ்ணு 33 கோடி தேவர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு தான் கிளம்புவார். அப்படி கிளம்பும்போது ஒரு நிமிஷம் அந்த தேவர்களும் மற்றவர்களும் யோசிக்கிறாங்க, இந்த ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு முழுமுதற் கடவுள் ஆதி அந்த மற்றவர் என்று நாம் சகலவும் சக்தி பொருந்தியவராக கருதக்கூடிய சிவபெருமான் கிளம்புறதுக்கு இவ்வளோ பெரிய படைபலம் அவருக்கு தேவைப்படுகிறதே அப்படின்னு நினைப்பாங்க. இது இவருக்கு தெரிய வரும். அப்படி ஒரு அலட்சியம், அப்படி ஒரு பார்வை பார்ப்பார், முப்பெருமை எரிஞ்சு போயிடும். இவங்க யாரையுமே அவர் வந்து கூட்டின்னு போவாரே தவிர இவர்கள் யாரையும் அவர் பயன்படுத்தி கொள்வதில்லை. அப்படி ஒரு பார்வை பார்ப்பார், முப்புறமும் எரிஞ்சிடும். ஸோ இது ஒரு இன்டர்ப்ரிட்டேஷன். இந்த இடத்துல ராஜராஜ சோழன் ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட அட்ட வீரட்டத்தில் இந்த திரிபுரத்தை எரித்த இந்த நிகழ்வை அங்கே எடுத்திருக்கிறார் என்று சற்று முனைந்து ஆய்ந்து பார்த்ததில் அடியேனுடைய கருத்தாக, இது இதற்கு முந்தையதுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை, இறைவன் எப்பொழுதுமே நம்மை பந்துவாகவே நினைக்கிறான். அவன் செய்யும் எல்லா காரியங்களிலும் நம்மையும் அழைத்து கொண்டு அதன் பெருமையை நமக்கு வழங்க அவன் எத்தனிக்கிறான். ஆனால் நாம் தான் நம்மை ஏதோ பெரிதாக எண்ணிக்கொண்டு இறைவனுக்கு உதவுவது போல் ஒரு பாவம் காட்டுகிறோம். அந்த எண்ணத்தை புரிந்து கொண்ட அடுத்த கணம் இறைவன் உங்களை விலக்கிவிட்டு அவன் இயங்குகிறான் என்ற ஒரு கருத்து அதில் நிலவுவதாக அடியேனதில் அந்த கட்டுரையில் விரித்துரைந்தேன். இருக்க, இதற்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் விநாயகர் மகிமைக்கும் என்றால், இதுக்குள்ளே ஒரு உபகதை இருக்குது. என்ன உபகதை இருக்குது அப்படின்னா, புராணத்தில் சொல்லப்படக்கூடிய கதை. தேவர்கள் முனிவர்களுடன் இவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது, திரிபுர சம்ஹார நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த போர் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் எவ்வித முடிவுக்கும் வராமலும், அப்பொழுது இவர்களெல்லாம் சிவபெருமானை பற்றி சற்று குறைத்து மதிப்பிடுவதாக நினைப்பதாகவும் புராண கதை கூறும். ஒரு நிமிடம் இவர் யோசிக்கிறார். அப்படி யோசிக்கும் பொழுது அந்த தேரோடைய அச்சு முறிஞ்சு போயிடும். இது யார் செய்தது என்று யோசிக்கும் பொழுது அவருக்கே ஞான திசையில் தெரிகிறது, முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்காமல் இப்பேற்பட்ட சம்ஹாரத்திற்கு நாம் வந்ததால் நம்மால் மேற்கொண்டு வெற்றியை நோக்கி செல்ல இயலவில்லை என்று புரிந்து கொண்டு விநாயகரை நினைத்த மறுகணத்தில் அவர் பார்த்த பார்வையில் திரிபுரம் பொசுங்கி விடுவதாக புராணம் சொல்லும். அதை தான் இந்த திருப்புகளில் முப்புறம் எரி செய்த சிவனுடைய சிவனுரை ரதத்தின் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னு இப்போ அவர் பாடின பாடலில் 2 லைன் வரும். ஸோ அந்த புராணங்களுடைய கதைகளுக்கும் பின்னால் வந்த
கவிகள் அதை எடுத்துக்கொண்டு அந்த நிகழ்ச்சியையும் நமக்கு ஒரு பாடமாக்கி விநாயகருடைய மதிப்பையும் அங்கே முன்னிறுத்தியிருக்கிறார். அந்த அவர் பாடினது வந்து விநாயகர் புராணம் இல்லை, திருப்புகலில் வரக்கூடிய விநாயகர் பற்றிய பாடல். அதில் விநாயகருடைய அந்த மகிமையே இந்த ரெண்டு லைன், முப்பெரும் நெறி செய்த சிவனுரை ரதத்தினுடைய அச்சது பொடி செய்த அதிதீரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த புராணம் சொல்லக்கூடிய கதையை இன்னொருத்தர் வவுச் பண்ணுற மாதிரி, இதை விட ஒரு பெரிய மகிமையை விநாயகருக்கு சொல்லிட முடியுமா? திரிபுரம் எரித்த சிவனாருடைய அச்ச பொடி செஞ்சார், திருப்பி இவரை நினச்ச உடனே அந்த காரியம் ஜெயமாயிடுத்தோம் அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது. நிற்க, வழக்கம்போல் சற்று ஒரு வரலாற்று பார்வை, வரலாற்று கண்கொண்டு விநாயகர் வழிபாடு என்பது எப்பொழுது தொடங்கியது, ஏன் எல்லாற்றை விட விநாயகர் வழிபாடு ஏற்றம் பெற்றது அப்படின்னு ஒரு சில தகவல்கள் சொல்கிறேன். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலும் விநாயகர் பற்றிய செய்திகள் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் இலக்கியங்களிலும் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்னு ஒரு செய்தி சொல்லலாம். இராமாயணத்தில் விநாயகர் மகிமைக்கு ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டு இப்போ சொல்ல போகிற நிகழ்ச்சி, ராவணன் பற்றி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எப்பேற்பட்ட சிவபக்தன் அப்படின்னு. ராவண ஈஸ்வரன் என்றே அவருக்கு ஒரு பட்டம் உண்டு, ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரு பெரிய சிவபக்தன். தன்னுடைய மாபெரும் தவத்தினால் சிவனிடம் ஒரு வரம் கேட்டு பெறுகிறான். என்ன வரம் என்றால், நீண்ட காலம் தவம் செய்து சிவன் பிரத்யட்சமான பொழுது ஒரு வரம் கேட்கிறான், எனக்கு ஒரு ஆத்மலிங்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டியது, அதை நான் பெற்று எனது ராஜ்யத்தில் பிரதிஷ்டை செய்த பிறகு எக்காலத்திலும் எனக்கோ எனது ராஜ்யத்திற்கோ எந்த விதமான அழிவும் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படின்னு ஒரு வரம் கேட்கிறார். இது தெரியும் இல்லையா, நம்ம புராண கதைகள் பேசும்பொழுது மூன்று உலகங்களும் இந்த இவர் கேட்குற வரத்தை பார்த்தவொடனே கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிடுத்தோம். குறிப்பாக தேவேந்திரன் ஓடி போய் மகாவிஷ்ணுட்ட இந்த வரம் மட்டும் சிவன் கொடுத்துட்டார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. திரும்ப நம்ம கந்த புராணத்தில் எப்படி தாரகாசுரனையும் இவனையும் வதம் பண்ணுறதுக்கு படாத சூரபத்மனையும் வதம் பண்ணுறதுக்கு பாடுபட்டோமோ அந்த மாதிரி ஒரு நீண்ட நடிக போராட்டத்துக்கு தயாராகும்படி ஆகிடும். அதனால் இந்த முளையிலேயே இந்த பிரச்சனை கிள்ளி எரிஞ்சுடணும், அதனால் நீங்கள்லாம் வந்து ஏதேனும் ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்ன உடனே விஷ்ணு சொல்கிறாராம் தேவேந்திரன்ட்ட, இது வந்து நம்மளால் தீர்க்க முடியாது இந்த பிரச்சனையை, இது தீர்க்கறதுக்கு ஒருத்தர் தான் சரியான ஆள், அவர் விநாயகர் தான், அவரை பிடிச்சினா இது உனக்கு காரியம் ஜெயமாயிடும் அப்படின்னு சொல்கிறார். உடனே எல்லோரும் விநாயகர் பெருமான்கிட்ட போய், அவர் வந்து உங்கள் தந்தையார் வந்து ஆத்மலிங்கம் கொடுக்க போகிறார் ராவணேஸ்வரனுக்கு, அதை மட்டும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ரீலங்காவில் பிரதிஷ்டை பண்ணிட்டார்னா அவ்வளோதான், இதை தடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறார். அவர் கொடுத்த உடனே இவர் வாங்கி கொண்டு எந்த இடத்துல வைக்கிறாரோ அந்த இடத்துல அது பிரதிஷ்டை ஆகிடும், அதனால் அவர் எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறாரோ அது வரைக்கும் அவர் தோளில் தான் சுமந்து கொண்டு போவார். அதனால் ஸ்ரீலங்காவோடய எல்லையை அவர் மிதிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அதை வாங்கி பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு சொல்கிறேன், சரி கவலைப்படாமல் போ அப்படிங்கிறார். இவர் உடனே வருண பகவானை கூப்பிட்றார், தேவேந்திரனை கூப்பிட்றார், அவருக்கு கடுமையான தாகம் ஏற்பட செய்து நிறைய தண்ணி குடிக்கவை அப்படிங்கிறார். அதனால் ராவணேஸ்வரனுடைய வயிற்றில் வருண பகவான் இறங்கி விடுகிறார். இவர் அந்த நேரம் பார்த்து ஒரு சின்ன பையன் வேஷத்தில் அங்கே இந்த பக்கம் அந்த பக்கம் விளையாடிட்டு முன்னாடி போய் நிற்கிறார். இவருக்கு வந்து நேச்சர் கால், கீழே வைக்க முடியாது, என்னடா பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த சின்ன பையனை கூப்பிட்றார். அம்பி இங்கே வா, கொஞ்சம் நேரத்துக்கு இந்த லிங்கத்தை வச்சுக்கோ அப்படிங்கிறார். இவர் கண்டிஷன் போடுறார், நான் விளையாட போகணும், நான்லாம் வச்சுக்க முடியாது அப்படிங்கிறார். இல்லை கொஞ்சம் வச்சுக்கோ, நான் சீக்கிரம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறார். உடனே ஒரு கண்டிஷன் போடுறார், ரொம்ப நேரம்லாம் நீங்கள் போகக்கூடாது,
எனக்கு டக்குன்னு விளையாடணும்னு தோணித்தான் நான் மூணு தடவை கை தட்டி கூப்பிடுவேன், நீ உடனே வந்து இதை வாங்கிக்கலாம்னா கீழே வச்சுட்டு போயிடுவேன், அதுக்கு சம்மதம் தான் என்கிட்ட கொடும் அப்படிங்கிறார். இவர் இப்போ சூது தெரியல, சின்ன பையன் தானே, சரி ஏதோ சொல்கிறான் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அந்த லிங்கத்தை கொடுத்துட்டு அவர் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக ஒதுங்க போவார். அவர் போன உடனே மூணு தடவை கை தட்டுவார், கை தட்டிட்டு லிங்கத்தை கீழே வச்சுருவார், வச்ச உடனே அது பிரதிஷ்டை ஆகிடும். அவர் ராவணன் திரும்ப வந்து அதை எடுக்க முயற்சி பண்ணால் தொடவே முடியல. உடனே யார் அந்த பையன் அப்படின்ட்டு பயங்கர கோபம் கொண்டு ஓங்கி அடிக்கிறதுக்கு போகிறார். எப்போ விநாயகர் வந்து தன்னுடைய விஸ்வரூப தரிசனம் காமிக்கிறார், காமிச்ச உடனே அந்த இடத்துல ராவணனும் தோப்புக்காரணம் போட்டுப்பான், ஓ முழுமுதற் கடவுள் விநாயகரே வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தோப்புக்காரணம் போடுவான்னு ஒரு கதை. இதில் வந்து அந்த ஆத்மலிங்கமும் அங்கே இலங்கைக்குள்ளே போகாமல் தடுக்கப்பட்டது, ஒரு பேரிடர் தவிர்க்கப்பட்டது என்று புராணம் அப்படி சொல்லி செல்லும். இந்த விநாயக புராணத்தில் நிறைய காட்சிகள் வருகிறது, நிறைய அத்தனையும் வந்து நம்மளுடைய இந்த குறுகிய நேரத்தில் வந்து நம்ம இங்கே எடுத்தாண்டு பேசுதல் என்பது இயலாது. எனவே ஒரு குறிப்பிட்ட மிக முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நாம் பார்த்துவிட்டு இன்றைய உரையை நாம் நிறைவு செய்யலாம். நாம் ஏற்கனவே இந்த வரலாற்று வழி பார்த்தோம் அல்லவா, அப்படி பார்க்கும்பொழுது புத்த சமயம் பற்றி உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லாமல் புத்தருடைய காலம் என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை என்பதை வரலாற்று வல்லுநர்கள் எல்லாரும் ஆய்ந்து நிறுவிய ஒரு காலகட்டம். புத்தர் வந்து சனாதன தர்மத்திலிருந்து பிரிந்து தான் புத்த சமயத்தை ஏற்படுத்தினார் என்பதும் ஒரு துணிவதற்கு நிறைய வரலாற்று சான்றுகள் உண்டு. அதையெல்லாம் தாண்டி ரொம்ப பிரத்யட்சமாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா புத்த விநாயகர்னே உண்டு. புத்தர் சனாதன தர்மத்திலிருந்து பிரிந்து புத்த சமயம் ஏற்படுத்திய பிறகும் விநாயக வழிபாடு புத்த சமயத்தில் இருந்ததற்கான சான்றுகள் நமக்கு உண்டு. சரி, இது வந்து ஒரு இது கூட ஒரு மாதிரி ஹேஷியமாக இருக்குது அப்படின்னே வச்சுப்போம். ரொம்ப தெளிவாக வேணும் அப்படின்னா இன்னொரு சான்று இருக்குது. என்ன சான்று இருக்குது அப்படின்னா, சந்திரகுப்தருடைய காலத்தில் மௌரிய பேரரசு உண்டான காலகட்டத்தில் இந்தியா ஒருங்கிணைக்கப்பட்டு சனாதன தர்மம் ஓங்கி இருந்த நேரம், பின்னால் அசோகர் காலத்தில் வந்து புத்த சமயத்தை தழுவுகிறார். அசோகருடைய சகோதரி நேபாளத்தில் விநாயகருக்கென்று ஒரு கோயில் கட்டுகிறார். இது இதற்கு வந்து கல்வெட்டு சான்றுகள், அகச்சான்று புறச்சான்று எல்லா சான்றும் இருக்குது. இதை வந்து ஒரு பிசி பண்டார்கர் என்ற ஒரு சரித்திர ஆசிரியர் வந்து இந்த செய்தியை அழுத்தமாக பதிவு செய்கிறார். ஸோ நேபாளத்தில் சந்திரகுப்த மௌரியருடைய சகோதரி விநாயகருக்கு ஆலயம் எழுப்பிய செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது, குறைஞ்சபட்சம் கிமு 3ஆம் நூற்றாண்டு. ஸோ இப்படி வந்து இதிகாசத்தில் பார்த்துட்டோம், புராணத்தில் பார்த்துட்டோம், வரலாறில் பார்த்துட்டோம். தமிழகத்துக்கு மறுபடியும் வருவோம். தமிழகத்தில் நாம் பலமுறை இந்த அரங்கில் பல்வேறு தலைப்புகளில் பேசும்பொழுது கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை ஒரு இருண்ட காலம் நிலவியது என்றும், அந்த காலகட்டத்தில் நமது சமயத்தை ஆக்கிரமித்து மேலோங்கி நின்ற சமயங்களாக பெரும்பகுதி சமணத்தையும் ஒரு சிறு பகுதி பௌத்தத்தையும் பார்த்திருக்கிறோம். ஆதிசங்கரர் 5ஆம் நூற்றாண்டு வாக்கில் தோன்றி ஒரு சண்மதத்தை ஏற்படுத்தினார் என்பதையும் நாம் காலப்போக்கில் பார்க்கிறோம். இதில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதிசங்கரர் தோற்றுவித்த இந்த 6 மதத்திலும் விநாயகர் வழிபாடு உண்டு. எதை எதிர்த்து சனாதனம் போராடி கொண்டிருந்ததோ அந்த பௌத்த மதத்திலும் சமண மதத்திலும் விநாயகர் வழிபாடு உண்டு. பௌத்த விநாயகர் சமணர்களுக்கு வந்து அருக விநாயகர் அப்படின்னு, பௌத்த விநாயகர் வழிபாடு அருக விநாயகர் வழிபாடு. ஸோ இப்போ இந்த சண்மதத்திலும் விநாயகர் வழிபாடு, பௌத்த மதத்திலும் விநாயகர் வழிபாடு, சமணத்திலும் விநாயகர் வழிபாடு.
இப்படி ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை சமய வரலாற்றிலோ அரசியல் வரலாற்றிலோ நாம் கேள்விப்பட்டதுண்டா? விநாயகர் மகிமைக்கு இதைவிட வரலாற்று சான்று வேறு ஏதேனும் கூற முடியுமா? ஸோ இப்போ விநாயகர் முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப எளிமையாக இந்த ஒரு விஷயத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். திரிபுரம் இருக்கும்பொழுது அவர் கூட இருந்தார். இப்பேற்பட்ட விநாயகரை வசம் செய்வது எப்படி? விநாயகருடைய பெருமையை பார்த்தாச்சு, திரிபுரம் அறித்த சிவனையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். ரொம்ப ஈஸியாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் பூமாலை புனைய வேண்டும், மலர் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும், பெரிய யாகம் பண்ண வேண்டும், யஜ்ஞம் பண்ண வேண்டும், இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு. விநாயகர் வந்து ரொம்ப எளிமையாக திருப்தி அடைஞ்சுறாராங்க. என்ன அப்படின்னா, ஒரு அருகம்புல கொடுத்தா போகிறோமா? இதற்கு ஒரு பிரமாணமாக ஒரு புராண கதையை கூறினால் இந்த அருகம்புலுடைய விசேஷம் வந்து எத்தகையது என்பது ஆழமாக நம் மனதில் பதியும் என்ற வகையில் புராணங்களில் எடுத்தாளப்பட்ட ஒரு கதையை இவ்விடத்தில் தெரிவிக்கலாம் என்று அடியேன் முயற்சி செய்கிறேன். ஒரு நாட்டில் சுலபன் என்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்கிறான். சுபத்திரை என்று அவனுக்கு ஒரு ராணி இருந்தாள். மிகவும் சிறப்பான முறையில் ஆட்சி செய்கிறான். அவனுடைய ஆட்சி எப்படி இருந்தது என்றால், அவனுடைய ராஜ்யம் மட்டுமல்லாமல் கண்ணுக்கட்டு தூரத்தில் தூர தூர தேசங்களிலும் அவனுடைய பெயரை சொன்னாலே அந்த நாட்டினுடைய வளத்தை மக்கள் பேசுவார்கள் என்ற அளவிற்கு அவனுடைய ஆட்சி மேலோங்கி இருந்தது. இதை கேள்விப்பட்டு ஒரு பின்தங்கிய ஒரு ராஜ்யத்திலிருந்து சற்று ஏழ்மையால் பீடிக்கப்பட்ட ஒரு மதுசூதனன் என்ற ஒரு அந்தணன் இந்த சுலபனுடைய அரசவைக்கு வருகிறார். எப்பயுமே கொஞ்சம் எல்லாம் சரியாக போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்கு இந்த கதை ஒரு பெரிய உதாரணம். எல்லாம் சரியாக போகிறது என்ன, துளி கூட அலட்சியம் காமிச்சாச்சுன்னா என்னாகுங்கிறதுக்கும் உதாரணம் இந்த கதையில் உண்டு. இவ்வளவு நன்றாக ஆட்சி செய்யக்கூடிய அந்த சுலபன் என்ற மகாராஜா வத்தலும் தொத்தலுமோ ஒருத்தர் வந்து அரசவையில் வந்து நின்ன உடனே, கொஞ்சம் இவருக்கு நம்ம நாட்டில் இப்படி ஒரு ஆள் இருக்க வாய்ப்பு இல்லையே, நம்ம சிறப்பாக ஆட்சி பண்ணிட்டுருக்கோம், தேனாரும் பாலாரும் ஓடிக்கொண்டிருக்கிறது, வறுமை என்பதே இல்லை, கல்வியில் குறைவில்லை, வளத்தில் குறைவில்லை, இப்படி ஒருவன் வந்து நமது அரசவையிலே வந்து எலும்பும் தோலுமாக நிற்கிறானே என்று சற்று அலட்சியமாக அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு விடுகிறார். நீங்கள் யார்? என்னுடைய நாட்டைச் சேர்ந்தவராக நீங்கள் நிச்சயமாக இருக்க முடியாது, ஏதோ வேற்று நாட்டிலிருந்து மட்டுமே நீங்கள் வந்திருக்க முடியும், ஏனால் எனது நாட்டில் வந்து வறுமையே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை சாதாரணமாக எடுத்துன்னு போகலாம், ஆனால் வந்தவர் வந்து அவருக்கு இல்லாதவர் தான், இறந்து பொருள் தேட வந்தவர் தான். இவரிடம் கருணையை அவர் எதிர்பார்த்துருக்கிறார். பொருளை தாண்டி இப்படி வளம் மிகுந்த ஒரு நாட்டின் மகாராஜா நம்மிடம் கருணையுடன் நடந்து கொள்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவரிடம் இருந்திருக்கிறது, ஒரு நியாயமான எதிர்பார்ப்பே. உடனடியாக அவருக்கு கோபம் வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட வளம் பொருந்திய ஒரு நாட்டின் மன்னராக இருந்து கொண்ட நீர் வந்து எம்மை நடத்திய விதம் வந்து அவ்வளவு நன்றாக இல்லை, மிகுந்த செருக்குடன் நடந்து கொண்டு விட்டீர், எனவே நான் உம்மை சபிக்கிறேன். பிறருடைய கஷ்டம் தெரியாத நீ எல்லாம் ஒரு மகாராஜாவா? அதனால் நீ வந்து எருதாக பிறந்து கஷ்டத்தில் உழன்று அவதிப்படுவாயாக அப்படின்னு அவருக்கு ஒரு சாபத்தை கொடுத்துறார். இதுக்கு அந்த மகாராணிக்கு கோபம் வந்துடுறது. அந்த அரசவையில் உட்காந்துருக்கா அந்த அந்தனரை பார்த்து, அந்தனரே நீர் செய்யும் காரியம் சற்றும் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு விஷயமாக இல்லை, நீர் இறந்து வந்திருக்கிறீர், உம்முடைய கஷ்டத்தை சொல்லி மகாராஜாவிடம் தனம் பெற்று போவதற்காக வந்திருக்கிறீர், ஒரு முறைக்கு இருமுறை நீர் கேட்டுப்பெற வேண்டுமே தவிர அவசரப்பட்டு மன்னரை நீர் சபித்திருக்கக்கூடாது, நீர் செய்தது பெரும்பிழை, இப்பேற்பட்ட பெரும்பிழை செய்த உம்மை நான் சபிக்கிறேன் அப்படின்னு
நீர் கழுதையாக பிறந்து பாரம் சுமக்க கடவீராக அப்படின்னு அந்த மகாராணி அந்த அந்தனரை சபிச்சுட்றான். அந்தனருக்கு மறுபடியும் கோபம் வந்துடுறது. என்னம்மா ரெண்டு பேரும் ஆட்சி பண்ணுறீங்க, மகாராஜா ஏதோ தப்பு பண்ணுறாருன்னு நாங்கள் இருந்து வந்திருக்கிறோம், ஒரு சாபம் பண்ணாக்க சாபம் பெறப்பட்டவர்கள் வந்து அந்த சாப விமோசனத்தை இறந்து பெற வேண்டுமே தவிர மீண்டும் சாபம் அளித்தல் வந்து இயற்கையில் முரணானது. அவர் சற்று பிழை பொறுக்கும் அவகாசத்தை கூட கொடுக்காமல் நீ முந்திக்கொண்டு நீ ஒரு சாபம் விட்டுவிட்டாய், எனவே உமக்கும் ஒரு சாபம் எடுக்கிறேன், நீ அடுத்த பிறவியில் சண்டால பெண்ணாக பிறந்துவிடு அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மூணு பேருடைய இந்த மூன்று சாபங்களும் வேலை செய்து மூணு பேரும் வந்து ஒரு வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு நாட்டில் ஒரு வண்ணானுக்கு கீழ் கழுதையாகவும் எருதாகவும் சண்டால பெண்ணாகவும் போய் சேர்கிறார்கள். அவர்கள் போய் சேரும் அந்த ஊரில் ஒரு ஆற்றங்கரையும் அங்கே ஒரு விநாயகர் ஆலயமும் இருந்தது. இந்த சண்டால பெண்ணுடைய வேலை என்ன என்றால் புல் அறுத்து கட்டி கொண்டு போவது, அதை கொண்டு கழுதை மேல் ஏற்ற வேண்டியது. அந்த எருது வந்து அங்கே அந்த நிலங்களையெல்லாம் உழுது கொண்டிருக்கும். ஸோ மூணு ஒரே இடத்துல இருக்காங்க, மூணு பேரும் வேறு வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போன்ற ஒரு மழைக்காலம் இந்த சண்டால பெண் வந்து நிறைய அருகம்புல்லை அறுத்து பெரும் கட்டாக கட்டி கொண்டிருக்கிறாள். வயலில் உழுது கொண்டிருந்த எருது மழை வந்தவுடன் ஒரு ஓரமாக ஓடி வருகிறது. இவள் அறுத்த இந்த அருகம்புல்லை வந்து அந்த கழுதையின் மேல் ஏற்றுகிறாள். கழுதையின் மேல் ஏற்றிய இந்த அருகம்புல்லை வந்து எருது வந்து கவர்ந்து எழுந்து உண்ண பார்க்கிறது. இந்த சண்டால பெண் ஒரு தடியை எடுத்து ஓங்கி அடிக்கிறாள். ஸோ இந்த கழுதை எருது துள்ளி குதித்து ஒன்றோட ஒன்றபடி போக்கு காமிச்சுன்னு இருக்கு. இவா அது இந்த அருகம்புல் கட்டை வந்து எப்படியாவது இங்கே ரெண்டுக்கிட்டேருந்து பத்திரமாக பாதுகாக்கணும் அப்படிங்கிறதாக பிடுங்கின்னு போகும்போது அந்த கோயிலுடைய என்ட்ரன்ஸுக்கு போயிடுறாங்க மூணு பேரும். அப்போ இந்த கழுதை வந்து எருதோட காலை தட்டி விடும். தட்டி விடட்ட உடனே அந்த கட்டு சதறி ஒரு பெரும்பகுதி அருகம்புல் போய் அந்த விநாயகருடைய மேனில் வந்து விழுந்து விடும். அப்புறம் மறுபடியும் இவங்கெல்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடினு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அந்தி சாயும் நேரம் வருகிறது. மாலை பூஜைக்காக அந்த கோவிலில் பராமரித்து கொண்டிருக்கும் அந்தனர் வருகிறார். கண்ணப்ப நாயனார் கதை மாதிரியே இருக்கும். இவன் மூணு பேரையும் விரட்டி விடுறா, முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் மழை சோன்னு கொட்டின்னு இருக்கு. இவர் இந்த அந்தனர் என்ன நினைக்கிறார், இவங்க வந்து விநாயகரை அசுத்தப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் பெருக்கி தொடச்சி மறுபடியும் ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த இடத்த தூய்மைப்படுத்துகிறார். இவா போட்ட அருகம்புல்லாம் வெளியில் எடுத்து இந்த இடத்த விட்டு நிற்காதீங்க போங்கன்னு துரத்தி விட்டுறாங்க. இங்கே மூணு வெளியில் வந்த உடனே கடுமையான மழை, ஏற்கனவே ரொம்ப சோர்ந்து போயிருந்த மூவரும் தொடர்ச்சியான மழையினால் பாதிக்கப்பட்டு இறந்து விடுகின்றனர். அடுத்த நாள் காலையில் இந்த அந்தனர் வழக்கம் போல் வரார். வந்து சுவாமி சன்னதியை திறக்கிறார். அந்த பக்கம் இறந்து கிடந்து நிற்கிற மூணு பேரையும் பார்க்குறார். அப்படியே ஒதுங்கி போய் கோவிலை திறக்கிறார். திறந்துட்டு வாசல் தெளிக்கிறதுக்காக அப்படி முன்னாடி வரார். வரும்போது ஒரு பெரிய அதிசயம் நடக்கிறது. என்ன அதிசயம்னா, விநாயகர் புஷ்பக விமானத்தில் இறங்கி வந்து இந்த மூணு பேரையும் ஏற்றிக்கொண்டு சொர்க்கத்திற்கு கிளம்ப தயாராக இருக்கிறார். இந்த அந்தனருக்கு பெரிய ஆச்சரியம். இவர் விழுந்து வணங்கி விநாயகருடைய நாமங்களெல்லாம் சொல்லி வழிபட்டு நான் தொடர்ச்சியாக பூஜை செய்து கொண்டிருக்கிறேன், சதுர்த்தி விரதமெல்லாம் இருக்கேன், இந்த ஏதோ ஒரு ஏதோ ஒரு சினிமாவில் உள்ளது மாதிரி நான் நாலு வேலை குளிக்கிறேன், எட்டு வேலை அனுஷ்டானம் பண்ணுறேன், எனக்கு கிடைக்காத காட்சி உனக்கு கிடச்சி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து கேட்குறார். நான் சதுர்த்தி விரதம் இருந்துட்டுருக்கேன், உங்கள் நீவேர் கதின்னு சொல்லிட்டு நான் அந்த கோயிலை பார்த்துட்டுருக்கேன், எனக்கு கிடைக்காத வாய்ப்பு இந்த கழுதைக்கும் எருதுக்கும் சண்டால பெண்ணுக்கும் கிடச்சிருக்கேன், எப்படி அப்படின்னு கேட்குறார். அவர்கள் என்னை அருகம்புல்லால் அருகம்புல் சாற்றி என்னை வழிபட்டிருக்கின்றனர் அப்படின்னு பதில் சொல்கிறார். அருகம்புல்லுக்கு அத்தனை ஏற்றமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அத்தனை ஏற்றம் தான், ஒரு அருகம்புல் கூட நான் வந்து நிற்பேன். வாய் மூணு பேரும் என்னை அருகம்புல் சாற்றி என்னை வழிபட்டதனால் இவர்களை நான்
மோட்சத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் அப்படின்னு புஷ்ப விமானத்தில் ஏற்றின்னு போயிட்டார். ஸோ இந்த கதையை வந்து சூதமா முனிவர் வந்து நைமிசாரணத்து முனிவர்களுக்கு சொல்கிறார். இதுக்கு இன்னொரு உபகதையும் உண்டு. என்ன உபகதை அப்படின்னா, இன்னொரு முனிவர் முனி தம்பதியர் வந்து காட்டில் வசிப்பார்கள், விநாயகரை தொழுபவர்கள், டெய்லி அருகம்புல் சாற்றியே தொழுபவர்கள். பராசர முனிவரும் ஆசிரியை என்ற அந்த தம்பதி. இந்த கதையை அவர் ஒரு நாளைக்கு அவர் மனைவிக்கு சொல்கிறார். மனைவிக்கிட்ட சொல்லும்போது இந்த அம்மா ரொம்ப அழுத்துண்டே கேட்குறா, எல்லாம் கதை கேட்கணுன்னா தான் இருக்கு, எத்தனை வருஷமாக எவ்வளவு அருகம்புல் போட்டு நம்ம விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டுருக்கோம், நமக்கு இது வரைக்கும் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்பான். இந்த கதையை சொன்ன ஒரு அருகம்புல் போட்டு அவள் பார்த்ததுக்கு மோட்சம் கிடச்சிருக்கு, நம்ம டெய்லி 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 அருகம்புல் போட்டு விநாயகருக்கு நம்ம வந்து வழிபட்டுருக்கோம், நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒன்றும் கிடைக்கல, பொண்ணோ பொருளோ. இவர் இந்த முனிவர் யோசிக்கிறார், என்ன இந்த பெண்மணிக்கு வந்து இப்படி புரியலையே, நம்ம வந்து உலகியல் ரீதியான வெற்றியை எதிர்பார்த்தோ, பொருளை எதிர்பார்த்தோ செய்யவில்லை, மோட்சமாகிய அந்த கதியை எதிர்பார்த்து அல்லவா செய்து கொண்டிருக்கிறோம், இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்ட்டும் இன்னொரு ஸ்டோரி சொல்கிறார் அருகம்புலனுடைய மகிமையை. அந்த ஸ்டோரியில் விநாயகர் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற செய்தியையும் உள்ளடக்கி அருகம்புலனுடைய விசேஷத்தை புரிய வைக்கிற மாதிரி இன்னொரு ஸ்டோரி சொல்கிறார். அது என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு முறை யமதர்மராஜனுடைய அரசவையில், பொதுவாகவே தேவர் உலகத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்பவங்கெல்லாம் எப்படி ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு, ரம்பை ஊர்வசி திலோத்தமை இவர்களுடைய நாட்டியத்தை கண்டு ஆனந்திப்பார்கள். அதுக்காகவே தேவேந்திரன் வந்து அந்த பதவியை விடாமல் பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம பல புராண கதைகளில் பார்த்துட்டு இருப்போம். யமதர்மராஜனும் தேவலோகத்தை சேர்ந்தவர் தானே, அதனால் அவருடைய அரசவையிலே இது மாதிரி ஒரு நாட்டியம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதில் திலோத்துமை என்ற அந்த தேவலோக பெண் வந்து நடனம் ஆடுகிறாள், அப்சரஸ் நடனம் ஆடுகிறாள். அப்படி ஆடும் பொழுது திடீரென்று அவளது மேலாடை நழுவ இவர் சாதாரணமாக பார்த்துட்டு வந்து மோகத்துக்கு ஆட்படுகிறார். அவள் அரங்கை விட்டு ஓடிவிடுகிறாள், இவர் பின்னாடி துரத்திக்கிட்டே போகிறார். இந்த கேப்புக்குள்ளே இவருக்கு வந்து உடலிலிருந்து சுக்கலம் வெளிப்பட்டு அந்த சுக்கலத்திலிருந்து அனலாசுரன் என்ற ஒரு அசுரன் வந்து வந்துடுறான். ஸோ அந்த அசுரன் வந்து உங்களுக்கு தெரியும், அசுரர்கள் வந்தாலே என்ன பண்ணுவாங்கன்னு, தேவரோலோகத்தை நாஸ்தி பண்ணி படாத பாடு பட்ட உடனே எல்லாரும் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போய் வைகுண்டத்துக்கு போய் விஷ்ணுவை தட்டி எழுப்புறா, நீரே கதி அப்படின்னு. அவர் பார்த்தா மறுவும் கரெக்டாக அவர் யோசனை சொல்லுவார், இது வந்து நீ அங்கங்கெல்லாம் சுற்றி ஒன்று போக வேண்டாம், நீ சிவபெருமான்ட்ட போனாலும் சிவபெருமானும் வந்து உன்னை திரும்ப ஒரு இடத்துக்கு ரூட் பண்ணுவார், அந்த அதை நான் இப்போயே சொல்லிடுறேன், நீ நேரடியாக காலவரையும் பண்ணாமல் இன்னாராக போய் பார் அப்படின்னு விநாயகர்கிட்ட டைவெர்ட் பண்ணுவார். ஸோ விநாயகர்கிட்ட ஓடி போய் இந்த பிரச்சனையை சொல்லுவார். சொன்ன உடனே அவர் வர்றார், சண்டை போடுறார், கடுமையாக அந்த விநாயகருக்கே டஃப் ஃபைட் கொடுக்குறார் அந்த அனலாசுரன். ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறார், தும்பிக்கால அவனை வளைச்சு வாயில் போட்டு முழுங்கிடுறார். முழுங்கின உடனே அப்படியே அனல் கக்கிறது, அப்படியே விநாயகரே தவிச்சு போகிறார். அந்த அனல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எப்படி விவரிக்கிறாங்கன்னா, அக்னி பகவானே பக்கத்தில் போக முடியலையாம், அக்னிக்கு அதிபதியான அக்னி பகவானே அந்த வெம்மைக்கு முன்னாடி நிற்க முடியாத அளவுக்கு அந்த வெம்மை இருந்ததாக புராணிகர்கள் கூறுவர். எல்லாரும் தேவர்கள் முனிவர்கள் தேவலோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் என்ன பண்ணுவா, பல்வேறு விதமான அபிஷேகங்கள் பண்ணுவான், சந்தனத்தால் அபிஷேகம், பாலால் அபிஷேகம், தயிரால் அபிஷேகம், எவ்வளவு குளுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ குளுமைப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க, முடியல. இந்த பூலோகத்திலிருந்து முனிவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டுக்கட்டாக அருகம்புல் எடுத்துன்னு போய் அருகம்புலால் அவர் அஷ்டோத்திரம் பண்ண உடனே அவர் ஹி பிகேம்ஸ் நார்மல் அண்ட் அனலாசுரனை அழிச்சுடுற. இப்போ இந்த பராசர முனிவர் வந்து தன்னுடைய மனைவிக்கு இதை சொல்கிறார், இப்படி பெரிய பெரிய தேவர்கள் கடவுளர்கள் செய்த அபிஷேகத்திற்கு இல்லாத மதிப்பு இந்த முனிவர்கள் போட்ட ஒரு அருகம்புல்லிற்கு இருந்தது அப்படின்னு. அப்பயும் அந்த அம்மா கன்வின்ஸ் ஆகலை.
அது நீங்கள் திரும்ப திரும்ப திருப்பி அதே கல்வி தான் கேட்குறா. அப்படின்னா நம்ம தான் டெய்லி அருகும்புல்லால் ஒரு அர்ச்சனை பண்ணுறோமே, நமக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு. சரி இரு, நான் உனக்கு இன்னொரு கதை சொல்கிறேன் அப்படின்ட்டு இன்னொரு ஸ்டோரி சொல்கிற. ஜனக மகாராஜா பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய ஏற்றம் ராமாயணத்தில் வெகுவாக சொல்லப்பட்டிருக்கும். அவர் எப்பேற்பட்ட உயர்ந்த உத்தம புருஷர். இருந்தாலும் அவருக்கு ஒரு தத்துவம் இருந்தது. என்ன தத்துவம் இருந்ததுன்னா, அவர் போய் யாரையும் பூஜை பண்ண மாட்டார். எத்பாவம் தத்பவதி அப்படிங்கிற தத்துவத்தில் நம்பிக்கை உள்ளவர். அதனால் வந்து பூஜித்தல், வழிபடுதல், ஸ்தோத்திரம் செய்தல் இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. இது ஒரு கம்ப்ளைண்ட். நிறைய பேர் போய் விநாயகரை போய் ஏற்றி விட்டுருவாங்க. அவர் ஜனக மகாராஜா எல்லாத்துலேயும் சார் தான், எந்த கடவுளையும் அவர் மதிக்கிறதே இல்லை. அவர் சொல்கிறார், இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைப்பா, அவர் ஒரு மிக உயர்ந்த உத்தம புருஷர் அப்படின்னு. இல்லை நாங்கள் சொல்கிறது சரியா, நீங்கள் சொல்கிறது சரியா, நீங்கள் நேராக போய் பாருங்கோ, அப்போ நீங்கள் புரிஞ்சப்பேல் அப்படின்னு. உடனே அப்படியா அப்படின்ட்டு அவர் போகிறார். இவர் கண்டுக்க மாட்டார். அவரை ஜனக மகாராஜா முன்னாடி வந்த பிள்ளையாரை கண்டுக்க மாட்டார். சாதாரணமாக எல்லாரையும் டீல் பண்ணுற மாதிரி அவரை டீல் பண்ணோன்னே இவருக்கு ஒரு கோபம் வந்துடுறது. இவருக்கு இதை புரிய வைக்கணும். வெறுமனே ஞானம், பல பிரச்சனைகள் சுவாமி விவேகானந்தர் சொல்வார். இந்த குணங்கள் பற்றி சொல்லும்பொழுது, தாமச குணம், ராஜச குணம், சாத்விக குணம், இந்த மூன்றை பற்றி சொல்லும்பொழுது, தாமசமும் சாத்விகமும் ஐடென்டிட்டிக்கல். தாமச குணம் வந்து முடியாமல் அமைதியாக இருக்கும், சாத்விக குணம் முடிஞ்சு அமைதியாக இருக்கும். ஒரு காரியம் செய்ய முடியும், இருந்தாலும் அமைதியாக இருக்கும், பார்த்துட்டுருக்கும். ஸோ பல பேர் வந்து தன்னை சாத்வீகம் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் ஆழ்ந்த தமசில் இருப்பவர்களே அப்படின்னு ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து ராஜயோகத்தில் ஒரு இடத்துல குறிப்பிடுவார். அது மாதிரி ஜனகனுடைய இந்த எத்பாவம் தத்பவதி கூட ஒரு அரைகுறை புரிதல் அப்படிங்கிறத அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக விநாயகர் ஏற்படுத்தக்கூடிய லீலை இது. ஒரு அந்தனராக வேடமிட்டு கொண்டு ஜனகருடைய அரசவைக்கு போகிறார். அவரை வரவேற்று உட்கார வச்சு உபசரித்து உணவருந்து கூட்டிட்டு போகிறார். உங்களுக்கு என்ன வேண்டுங்கிறார், எனக்கு நல்லா பசிக்குது, சாப்பாடு போடு அப்படிங்கிறார். அதுக்கென்ன நம்முடைய ராஜ்யத்தில் சாப்பாடு போடுறதுக்காக குறைச்சல் வாங்கும் அப்படின்னு உட்கார வச்சு போடுறார். போடுறார் போட்டுனே இருக்கார். நீங்கள் மாயா பஜாரில் ஒரு காட்சி வரும் இல்லையா, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த மாதிரி வர வாங்கிகிட்டே இருக்கு. இவர் நாட்டில் உள்ள அத்தனை ரிசோர்ஸையும் எடுத்து போட்டாச்சு, முடியல. ஒரு மகாராஜாவுக்கு வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு போடலை அப்படிங்கிற ஒரு விஷயம் பெருமைக்குரிய விஷயமா? அதனால் நாட்டு மக்களுக்கெல்லாம் எல்லோரும் அவாவா வீட்டிலேருந்து சாப்பாடு பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிறார். நாட்டு மக்கள் எல்லாம் சாப்பாடு பண்ணி எடுத்துக்கொண்டு போகிறா. இவர் எல்லாத்தையும் சாப்பிட்டு இன்னும் ஒரு 5% தான் பசி தீர்ந்துருக்கு அப்படிங்கிறார். இவர் வந்து, சுவாமி என்னை மன்னிச்சிருங்கோ, எங்களுடைய எல்லா விதமான ரிசோர்ஸையும் எடுத்து உங்களுக்கு சாப்பாடு போட முயற்சி பண்ணியாச்சு, அடியானுடைய இந்த இயலாமைக்கு மன்னிப்பு தான் என்னால் கேட்க முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது, என்னை மன்னிச்சுருங்க அப்படிங்கிறார். இப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா, விநாயகருடைய வழிபடக்கூடிய ஒரு கப்பல் சந்த ஊரில் இருக்கா. சரி சரி, நான் போய் இங்கே எனக்கு வேண்டிப்பட்ட வாத்தில் போய் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இவர் அந்த இவருடைய பக்தாளுடைய வீட்டுக்கு போகிறார். அவளும் ஏற்கனவே இந்த மகாராஜா சொன்னதுனால வீட்டில் இருந்த பொருளெல்லாம் எடுத்து அனுப்பிச்சிட்டா. அவாத்துக்கு ஒரு போய், நான் ரொம்ப பசிக்கிறது, உங்கள் ராஜாட்ட கேட்டேன், அவர் சாப்பாடே போடல, அவர் போட்டது எனக்கு போடல, அதனால் நான் உங்கள் காத்துக்கு வந்திருக்கேன், நீ ஏதாவது கொடு அப்படின்னு கேட்குறார். உட்காந்து லேடி கையப்போ செய்கிறா. அவர் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், கொஞ்சம் சுதாரிச்சுன்னு சொல்கிறார். என்கிட்ட இல்லைன்னு சொல்லாமல் ஒன்றே ஒன்று இருக்குது. சாயங்காலம் பூஜை பண்ணிட்டோம், ஒரு அருகம்புல்ல விநாயகருக்கு சாத்தின அருகம்புல்ல அந்த விநாயகருடைய பாதத்தில் இருக்குது, அதுதான் இப்போ என்னால் கொடுக்க முடியும் உங்களுக்கு அப்படின்னு. இந்த குண்டாப்பாதை அப்படின்னு வாங்கி அதை சாப்பிட்றார். சாப்பிட்ட உடனே அந்த வீட்டில் அந்த செல்வம் நிறையிறது, அந்த நாட்டில் செல்வம் நிறையிறது. ஜனக மகாராஜாவுக்கு அப்போ தான் தெரியறது, ஓஹோ அப்படின்னு. ஸோ இது விநாயகருடைய லீலா காண்டத்தில் ஒன்று. இதை அந்த முனிவர் அந்த ஒய்ஃபுக்கு சொல்கிறார். அப்பயும் ஷீ இஸ் நாட் கன்வின்ஸ்டு. அப்போது நான் நேராக பார்த்தா தான் ஒத்துப்பேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், நம்ம டெய்லி தான் அருகம்புல் பூஜை பண்ணுறோமே, நமக்கே ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு அந்த பாயிண்ட்லேயே வருதுன்னு இருக்கான். சரி,
இப்போ நான் உனக்கு ஒன்று தரேன், ஒரே ஒரு அருகம்புல் தரேன். தேவேந்திரன்ட்ட போயிட்டோம், இந்த அருகம்புலுக்கு இணையான செல்வத்தை நீ கொண்டு வா, அவர் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கிட்டு வா. யார்கிட்ட அனுப்புகிறான்? தேவேந்திரன், தேவலோகத்தினுடைய அதிபதி. அவர் கூப்பிட்டா குபேரன் ஓடி வரணும், அந்த பதவியில் இருக்கிறவர். இந்த அம்மா போயிட்டு, எங்கள் ஆத்துக்கார் ஒரு அருகம்புல் கொடுத்தனுப்பினார், இந்த அருகம்புல்ல வச்சுட்டு இதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுங்கோ அப்படின்னு கேட்குறா. கேட்ட உடனே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இதை கொண்டு பொருள் பணம் இதெல்லாத்தையும் கொண்டு வைக்கிறார். ரொம்ப அசால்ட்டாக, இந்த அருகம்புல்லுக்கு என்ன வெயிட் இருக்க போகிறது, அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று வச்சுலாமேன்னு தராசில் இடது பக்கத்தில் அருகம்புள்ளையும் வலது பக்கத்தில் அவருடைய செல்வங்களையும் வைக்கிறார். இந்த தட்டு கீழே போயிட்டே இருக்குது, அருகம்புள் தட்டு கீழே போயிட்டே இருக்குது. இந்திரன் காட் வைல்டு, உடனே வந்து குபேரனை கூப்பிட்றார். குபேரன்ட்ட இல்லாத செல்வமா? குபேரன் ஓடி வரார், இங்கேருந்து என்ன பண்ணணும் இந்திரா அப்படிங்கிறார். இந்த அம்மா ஒரு அருகம்புள் கொண்டு வந்திருக்கா, அதுக்கு இடைக்கு இடம் நம்ம வந்து பொருள் கொடுக்கணும். நான் என்னோடதெல்லாம் கொடுத்துட்டேன், போற மாட்டேங்கிறது, தட்டு கீழே போயிட்டே இருக்கு அப்படின்னோடனே அவர் குபேரப்பட்டினத்தை பூரா காலி பண்ணி கொண்டு வைக்கிறார். அப்போயும் இந்த அருகம்புள் உள்ள தட்டு கீழே நிற்கிறது. அப்போ தான் இந்த அம்மாவுக்கு புரியுது, இது எங்கே தான் தீர்வாக போகிறது அப்படின்னு. இப்போ எப்படி ஜனக மகாராஜா போய் எல்லாரையும் கூப்பிட்டாரோ, அது மாதிரி குபேரன் ஓடி ஒவ்வொருத்தட்டையாக போய் கேட்குறாரு. குபேரன் போய் யார்ட்டே போய் கடன் கேட்டு, நீங்கள் பார்த்துறீங்களா, இப்போ கொடுப்பா, நான் இதை முடிச்சுட்டு திருப்பி உனக்கு கொடுத்துட்றேன், கொஞ்சம் கூட இந்த தட்டு சரியாகிற அளவுக்கு எனக்கு ஒரு செல்வம் வேணும், நீ கொடு நீ கொடு நீ கொடுனு யார்ட்டையும் போய் கேட்குறார். எதை கொண்டு வச்சாலும் அது இந்த அருகம்புள் தட்டு கீழே போகிறது. கடைசியில் இந்திரன் பார்த்தார், அம்மா என்னை மன்னிச்சிருங்கோ, இந்த அருகம்புலுக்கு இணையான செல்வத்தை என்னால் கொடுக்க முடியல, ஒரு வேலை செய்கிறேன், நான் உங்களுக்கு வேலைக்காரனாக வந்துடுறேன், நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த அருகம்புலுடைய மதிப்பு வந்து அந்த ஆசிரியை என்ற அந்த முனிபத்தினிக்கு புரிந்தது. இந்த அருகம்புலுக்கு இன்னொரு ஏற்றமும் உண்டு. நம்முடைய கிராம வழக்கிலே வந்து நம்ம பார்த்தோம்னா பிள்ளையார் பிடித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம். இன்றைக்கும் பார்க்கலாம், என்றைக்கும் பார்க்கலாம். மற்ற எல்லா தெய்வங்களையும் விட விநாயகர் வழிபடுதலில் ஈஸியாக கொஞ்சோண்டு பசுஞ்சாணியை எடுத்து அதில் ரெண்டு அருகம்புல குத்தி வச்சிங்கன்னா விநாயகர் அந்த இடத்துக்கு வந்துடுவார். இதில் இன்னொரு சயின்டிஃபிக்காக ஒரு விஷயமும் கண்டுபிடிச்சிருக்கா, நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, சாதாரணமாக ஒரு சாணியை எடுத்து கொண்டு போய் நீங்கள் ஒரு இடத்துல வச்சிங்கன்னா 24 hours 48 hours அதில் புழுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் மாட்டு சாணத்தை வச்சு அதில் ரெண்டு அருகம்புல குத்தி பாருங்க, 10 நாளாக அது கெட்டு போகாது. அந்த அருகம்புல்லுக்கு அப்படி ஒரு மகத்துவம் உண்டு, அந்த மாட்டு சாணத்துக்கும் அப்படி ஒரு மகத்துவம் உண்டு. இந்த மாட்டு சாணத்தின் மூலமாக அதை சுட்டு வந்த நீர் இருக்கிறதே திருநீர், அந்த திருநீரை அணியாத கடவுளர்கள் உண்டா, முனிவர்கள் உண்டா, மாமனிதர்கள் உண்டா, நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதனால் அந்த சாணம் ப்ளஸ் அருகம்புல் இது ரெண்டும் சேர்ந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு விநாயகர் வந்துடுறார். ஸோ அந்த விநாயக வழிபாடு, முழுமுதற் கடவுள், எதை தொடங்குவதற்கு முன்பும் விநாயகரை தொழுது தொடங்கினால் மட்டுமே வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்ணுறது தான் அந்த விநாயக புராணம் முழுவதும் வரக்கூடிய இந்த உபகதைகள். ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லணும்னா, 11 புராணங்களில் வரக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கு பின்னாலும் அப்படி மைய இழையாக விநாயகர் அப்படியே இருந்துட்டு இருப்பார். நம்ம கந்தபுராணம் பண்ணும்போதும் பார்த்துருக்கோம், விநாயகர் இல்லை. இன்னும் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு செய்தியே உண்டு. தட்சனுடைய யாகம் நடந்த பொழுது தாட்சாயணி சிவபெருமானுடைய சொல்லை கேட்காமல் தட்சனுடைய யாகத்தில் கலந்து கொண்டு சிவன் சொன்னது மாதிரியே அங்கே ஒரு அவமானப்பட்டு திரும்ப வந்து சிவன் கடைசியில் எல்லாரையும் மன்னிச்சிருவார். அவங்க எல்லாம் வந்து சரண்டர் ஆன உடனே தட்சனுக்கு ஒரு ஆட்டுத்தலையை தூக்கி மாட்டி அத்தனை பேரையும் மன்னிச்சு குட்டுருவார். ஆனால் அந்த அவமானத்தால் கூணி குறுகி போன தாட்சாயணி அந்த யாகத்தில் விழுந்து தன்னை மாய்த்துக்கொள்வாள். இந்த உடல் எனக்கு வேண்டாம், தட்சன் கொடுத்த இந்த உடல் எனக்கு வாழ்வில் தீரா பழியை ஏற்படுத்தி விட்டது, எனவே இந்த உடலில் நான் இருக்க மாட்டேன் என்று அந்த உடலை அழித்து கொண்டு பர்வதராஜனுடைய குமாரியாக பிறந்து திரும்பி பரமேஸ்வரனை
மனம் புரியும் காட்சி நம்ம வந்து மேல பார்ப்போம். அதுக்கு பின்னாடி வந்து நாரதர்கிட்ட கேட்பா. ஏன் கேட்பா அப்படின்னா, பார்வதி பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முந்தி அவளுக்கு ஒரு செய்தி வரும், பரமேஸ்வரன் வந்து கங்கையையும் கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார் அப்படின்னு. அப்போ நான் வந்து முந்தி கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், என்ன விரதத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது சொல்லப்பட்ட அந்த அனுஷ்டானம் தான் இந்த சஷ்டி விரதம், சாரி சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தி விரதம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆவணி மாத பூர்வபட்ச சதுர்தசையிலிருந்து புரட்டாசி மாதத்தினுடைய சுக்லபட்ச சதுர்த்தி வரை இந்த விரதம் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த விரதம் மேற்கொள்ளப்படுறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயம், ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு மண் பிள்ளையார், அதாவது இந்த சாணியில் சாணி எடுத்து வச்சு வருகம்பொல் வச்சு ஒரு பிள்ளையார், வசதி இருப்பவர்கள் வேறு பிள்ளையார் வச்சுக்கலாம், பொன் பிள்ளையாரோ அல்லது சில்வர் பிள்ளையாரோ பித்தளை பிள்ளையாரோ, வசதி இருக்கிறவங்க அந்த ரெண்டு பிள்ளையார் வச்சு வழிபட்டு சுக்லபட்ச சதுர்த்தி வரும்பொழுது அந்த மண் பிள்ளையாரை எடுத்துக்கொண்டு ஆற்றில் கரைத்து விட்டால் விக்னங்கள் எல்லாம் கரைந்து நீங்கள் எதை நினைத்து அந்த விரதம் மேற்கொண்டீர்களோ அதற்கான தடைகள் களையப்பட்டு அந்த நிகழ்ச்சி நடக்கும் என்ற ஐதீகம் பார்வதி தேவையாருக்கு சொல்லப்பட்டு அவர்கள் அதை கடைபிடித்து பரமசிவனை கை கொண்டார் என்பது புராண வரலாறு. நம்ம சிவனுடைய அட்ட வீரட்டத்தில் ஒன்று பார்த்தோம். இதே மாதிரி மகாவிஷ்ணு வந்து மது கைடவர்களை வதம் செய்யும் பொழுது அந்த பெரும் போர் நீண்ட நாட்களுக்காக நீடிக்கும், போயிட்டே இருக்கும். 100 வருஷம் சொல்லுவாங்க, 100 வருஷம் 1000 வருஷம் அந்த சண்டை மது கைடவர்களோடு அவர் சண்டை போட்டுருந்தார். சண்டையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. அப்படிங்கும்போது அவரே ஒரு நின்று நிதானமாக யோசித்து சிவபெருமான்கிட்ட மானசீகமாக தவம் பண்ணி கேட்குறார், நான் எங்கே தப்பு பண்ணுறேன், இந்த இப்போ ஒரு நிமிஷத்தில் அழிச்சிட்டு போயிடலாம்னு வந்து பார்த்தேன், இவளோட இவ்வளோ பெரிய சண்டை அப்படி போயிட்டே இருக்கேன் அப்படிங்கும்போது நீ வந்து விநாயகரை நினைக்கவே இல்லை, விநாயகரை நினச்சிட்டு அடுத்த 5 நிமிஷத்தில் சண்டை முடிஞ்சிடும் அப்படின்னு சிவபெருமான் சொல்வதாகவும், உடனே விஷ்ணு பகவான் வந்து விநாயகரை வணங்கி மீண்டும் மது கைடவர்களுடன் போர் தொடுத்தவுடன் அடுத்த ஒரு சில மணி துளிகளில் அந்த போர் முடிவுக்கு வந்து அந்த அரக்கர்களை இது போன்று ஒவ்வொரு புராணத்திலும் அந்த புராண நாயகர்கள் காட்டக்கூடிய வெற்றிக்கு பின்னால் விநாயகர் வழிபாடு என்பது இருந்திருக்கிறது. ஸோ விநாயகர் வந்து ஓம்காரத்தின் வடிவம் என்பதால் எது முன்னாடி போட்டாலும், இப்போ நம்ம சொல்லலை 0 வரிசையாக போட்டுட்டே போகலாம், ஒரு 1 முன்னாடி போட்டால் தான் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி எத்தனை மந்திரங்கள் இருந்தாலும் அந்த மந்திரங்கள் வலுப்படுவதற்கு முன்பு ஒரு ஓம் சேர்க்க வேண்டும். அது மாதிரி எத்தனை வழிபாடுகள் இருந்தாலும் அந்த வழிபாட்டை அர்த்தமுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் மாற்றுவதற்கு ஒரு விநாயகர் வழிபாடு வேண்டும். இப்போ நம்ம மந்திரங்களில் இப்போ உயர்ந்தது காயத்ரி மந்திரம்னு சொல்லுவோம். அந்த காயத்ரி மந்திரத்துலேயும் சங்கல்பத்துக்கு முன்னாடி சுக்லாம்பரதனம் விஷ்ணு வரும். ஸோ நம்முடைய சனாதன தர்மத்தின் அனைத்து வழிபாடுகளிலும் விநாயகருக்கு அத்தகைய பெரும் ஏற்றம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இந்த புராண வரலாறுகளின் நீட்சிக்குள்ளே நாம் சென்றால் இன்னும் நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொன்றையும் ஒரு கதையாக பார்க்காம அதுக்கு பின்னாடி நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ், நீங்கள் புராண கதைகள் படிக்கும்பொழுது தொடர்ச்சியாக படிக்கும்பொழுது ஒரு அயற்சி தெரிவது ஒரு வழக்கம்தான், அடியான் அதை அனுபவித்திருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்னா அதனுடைய உட்கருத்து புரியாத பொழுது ஒரு அயற்சி ஏற்படும், ஏன்னா திரும்ப திரும்ப இப்படி வருகிறது, இது இப்படி வருகிறது, எப்படி வருகிறது, அந்த கதையில் அப்படி சொல்லப்படுகிறது, இந்த கதை இதுக்கு ரெண்டுக்கும் கார்லேட் பண்ணால் ஒரு லிங்க் வர மாட்டேங்குது, இது மாதிரிலாம் வரும். ஆனால் அதையும் தாண்டி சற்று நிதானமாக பொறுமையாக உள்வாங்கி ஒவ்வொன்றையும் படித்தால் அதற்குள்ளே 1000 அர்த்தங்கள் விரிவடைவதை நாம் நேரடியாகவே உணரலாம். இதெல்லாம் தாண்டி இந்த விநாயகர் அகவல் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் படிச்சிருப்பீங்க. விநாயகர் அகவல், விநாயகர் அகவல் மொத்தம் 72 வரிகள் கொண்டது. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மிக நீண்ட பெரிய புராணமோ பெரிய கத்தகத்தையாக உள்ள பெரிய பெரிய புத்தகங்களோ கொடுக்க முடியாத ஞானத்தை ஒரு மனிதன் சூக்கும நிலையில் தன்னுடைய
ஆத்ம தத்துவத்தை உணர்வதற்கு எது தேவையோ அதனுடைய தெளிவை அந்த 72 வரிகளுக்குள் இந்த விநாயகர்கள் அகவல் படைத்த அந்த மகான் கண்முன்னே கொண்டு காட்டியிருப்பார். அந்த 72 வரிகளிலும் பார்த்திங்கன்னா முதல் 10 வரி வந்து விநாயகருடைய உருவம், சீதக்கலப்ப செந்தாமரைப்பும் பாதம் சிலம்பு பல இசை பாட பொன்னரங்கானும் பூந்திகளாடியும் வண்ணவரங்கியல் வளர் அப்படி அப்படி போகும். பின்னாடி அதுக்கப்புறம் வந்து விநாயகர் எவ்வாறாக தத்துவ பின்புலமாக நமக்குள் இருக்கிறார் அப்படிங்கிறத இடையில காமிக்கும். அதற்கு பிறகு நாம் இதே அரங்கில் ஒரு திங்கள் முன்பாக திருமூலரை பற்றி பார்த்தோம். திருமூலருடைய திருமந்திரத்தினுடைய மையப்புள்ளியாக இருப்பது எது என்றால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்தை நாம் கண்டறிவது. அந்த ஆத்ம தத்துவத்தை கண்டறிவதற்கான வழிமுறைகளை திருமூலர் எப்படி எளிமையாக சொல்லியிருக்கிறாரோ அப்படி இந்த விநாயகர் அகவலில் அந்த ஆத்ம தத்துவம் எடுத்தாளப்பட்டிருக்கும். பொதுவாக இந்த குண்டலினி யோகம் என்ற ஒரு விஷயம் விநாயகர் அகவலில் மிக அழகாகவும் எளிமையாகவும் புரிந்து கொள்ளும் வகையிலும் வரும். பொதுவாகவே இந்த மூலாதாரத்தினுடைய ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒரு அதிதேவதை உண்டு. அப்படி நம்முடைய புராணங்கள், இதிகாசங்கள், உபபுராணங்கள் எல்லாத்துமே பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒரு மைய இடையில் தொடர்பு இருக்கும். அது மாதிரி சனாதனத்தில் மட்டுமே உள்ள ஜோதிடம் என்ற ஒரு பெரிய கலை இருக்கிறது. அந்த ஜோதிடக்கலையில் கேது பகவானுக்கு, கேது பகவான் வந்து ஞானகாரகன் என்று சொல்வார்கள். அந்த ஞானகாரனுக்கு அதிதேவதை யார் என்றால் கணபதி. இப்போ இந்த குண்டலினி யோகத்தில் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த குண்டலினி என்ற ஆற்றல் மேலெழும்பி இந்த சகசிரார பெருவெளிக்கு வருமல்லவா, அந்த 6 ஆதாரங்களுக்கும் அதிதேவதைகள் உண்டு. அப்படி அந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த சுழுமனை இருக்கு பாருங்க, அதனுடைய அதிதேவதை கணபதி. மூலாதாரத்தின் மூண்டெழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அப்படின்னு இதில் ஒரு லைன் வரும். இடை இடகலை பிங்களை அது எப்படி மூவ் ஆகுது, அது என்னெல்லாம் காமிக்குது, அமுத நிலை ஆதித்தன் இயக்கம் குமுத சகாயன் குணம் இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அந்த விநாயகர் அகவலில் வரும். அமுத நிலை என்பது அந்த பரநிலை. அந்த பரநிலையை அடைவதற்கு சுழுமுனையிலிருந்து இடகலை பிங்களை அப்படிங்கிற ரெண்டு வழியாக சூரியகலை சந்திரகலைன்னு ரெண்டு வரும். இந்த இரண்டு கலை வழியாக மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கனலை காலால் இருப்பும் கருத்தறிவித்து அப்படின்னாக்க, இப்போ நீங்கள் பத்மாசனத்தில் உட்காந்துட்டு மூலாதாரத்தில் அந்த மூச்சை பிடிச்சி, இப்போ நம்ம அந்த திருமந்திரத்தில் சொன்னார் இல்லையா, ஒவ்வொன்றா வந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை, அதுக்கப்புறம் வந்து இந்த பிரம்மரந்திரம் அப்படின்னு இந்த பகுதிகளுக்கு எப்படி கொண்டு போகிறது, அதுக்கு வந்து விநாயகர் எப்படி உதவுகிறார். இன்னொரு முறை இதுவரைக்கும் நீங்கள் இந்த கோணத்தில் பார்க்கலன்னா விநாயகர் அவளை இன்றைக்கே போய் இந்த கோணத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். அப்படியே பிரம்மாண்டமாக சத்தத்திற்குள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்திற்குள்ளே சிவலிங்கம் காட்டி, அனிவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புலே காட்டி, அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை இதை காட்டுபவர் யார் அப்படின்னா விநாயகர். அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நஞ்சக்கரத்தில் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயக விரைகடல் சரணே என்று விநாயகரின் பாதகமகங்களை போற்றி விநாயக சதுர்த்தி என்று விநாயகர் பற்றி சற்று உங்களுடன் சிந்திக்க கிடைத்த இந்த வாய்ப்பை பெருவாய்ப்பாக எண்ணி அமைகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நமஸ்காரம். என்ன பேசுறதுனே தெரியல, ஏன்னா அவ்வளோ தூரம் பிள்ளையார் பக்தியில் நம்மளாம் ரொம்ப ஆழ்ந்து போயிட்டோம். ஏன்னா இன்றைக்கி சார் பேசினது வந்து ஒரு
டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் இருந்தது. சாதாரணமாக விநாயகர் விஜயம்னா புராண கதைகள் சொல்லுவாள், விநாயகரை பற்றி சில பேர் இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் அவரோட பெருமைகள் சொல்கிறது தான் வழக்கம். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்பவே நன்னா ஒரு வேறு கோணத்தில் சார் சொன்னது வந்து நிறைய உண்மைகள், நிறைய என்ன சொல்கிறது, ஒரு அதிசயமான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம். சாதாரணமாக சொல்லணுன்னா விநாயகருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு துதிப்பாடல், சின்ன குழந்தைகள்லேருந்து சொல்லும் ஒரு ஸ்லோகம், பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன்னு. அந்த நாளில் பாகு மாதிரி பருப்பு மாதிரி எல்லாம் அந்த நாள் நம்ம கொடுக்குற மாதிரி இன்றைக்கி சார் வந்து சரித்திரம், வரலாறு, கல்வெட்டு, புராண கதைகள் இந்த நாளையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசாதமாக விநாயகருக்கு அவர் படைச்சிருக்கார். நம்மளும் அதில் வந்து ஜாயின் பண்ணி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தே நம்ம வந்து சாரோட புண்ணியத்தினால விநாயகருக்கு நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா இதில் வந்து ரொம்ப அனாலிசிஸாக நான் எப்போவுமே பார்ப்பேன் சாரோட உரையெல்லாம். அப்படி பார்த்தேன்னாக்கா சாதாரண கதையை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்கியலாஜிக்கல் இதில் வந்து கனெக்ட் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அவர் வந்து அவ்வளோ எக்ஸ்பர்டைஸ் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ், தட்ஸ் வை ஹீ இஸ் ஏபிள் டு கனெக்ட் ஃப்ரம் புராணா டு சரித்திரம், சரித்திரம் டு வரலாறு அந்த மாதிரி. ஏன்னா அஷ்டவீரட்டானம்ங்கிறத பற்றி கதையை மாத்திரம் சொல்லாமல் ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சாவூர் பெரிய கோவிலில் அது இருக்குது, அதில் விநாயகர் இருக்கார் அப்படிங்கிறது. நான் எத்தனையோ தடவை அந்த கோவிலுக்கு போயிருக்கேன், திருப்பி ஒரு தடவை போகிறேன் சார் உங்களுக்காக போய் பார்க்கணும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம், இப்போ நமக்கு டைம் ஆகிடும். புராணம் கேட்டுட்டோம், சமய ஒத்துமை. இவரோட ஸ்பீச்சை இன்றைக்கி கேட்டால் நிச்சயமாக சமயத்தில் வந்து எதிர்ப்புகளே வராது. பௌத்தம், சமயம், சமணம், இது அதே மாதிரி சனாதன தர்மம் எல்லாமே ஒன்று தான், அதுக்கு முழு முதற் கடவுள் விநாயகர் அப்படின்னா அதை பற்றி ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சண்டை போடணும் அப்படின்னு நமக்கே இப்போ தோண ஆரம்பிச்சிடும். முழு முதற் கடவுள் விநாயகராக வச்சுட்டா எல்லா சமயமும் ஒன்றா தானே போயிட போகிறது. ஸோ அதை பற்றி நம்ம இன்மையை கொஞ்சம் எல்லோரும் யோசித்தோன்னா நிச்சயமாகவே சமுதாயத்தில், சமூகத்தில் ஒரு வேறுபாடே வராது. ஸோ அவர் அவ்வளோ அழகாக அதை வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே சொல்லிட்டார். ஸோ இந்த உரை வந்து உலகம் முழுக்க இது போய் சேர்ந்ததுன்னா நிச்சயமாகவே ஒரு பீஸ் வந்து, வேர்ல்டு பீஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து அவர் சொன்னது வந்து அருகம்புல் மகிமை. நம்ம சனாதன தர்மத்தில் வந்து அருகம்புல்லுக்கு வந்து சாதாரணமாக முழு முதற் கடவுள் விநாயகருக்குன்னு போடுறோம். இப்போ லேட்டஸ்ட்டு சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறா, அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்டேன்னா எந்த வியாதியுமே வராது அப்படின்னு. ஸோ ஒரு ஒரு கடவுளை பற்றியும் நம்ம படிக்கிறச்சே, ஒரு ஒரு உண்மை படிக்கிறச்சே, தர் இஸ் அ சயின்டிஃபிக் கனெக்ஷன் பிஹைண்ட் ஆல் திஸ், டெஃபினட்டாக இருக்குது. அதில் அருகம்புல் பற்றி சொன்னார் நிறைய, அதான் சொல்லிட்டேன்னா இன்றைக்கி அவர் பேசினதில் வந்து ஒரு ஒரு வார்த்தையுமே ஒரு ஒரு உண்மையுமே ஒரு அக்ஷர லட்சம் பெறும். அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக ரொம்ப அழகாக சொன்னார். அதே மாதிரி ராமேஸ்வரம் வரலாறு, தஞ்சாவூர் வரலாறு, அந்த மாதிரி அவரோட ஸ்டைலில் அவர் கோவில்களெல்லாம் இணைச்சி, கல்வெட்டுக்களை இணைச்சி சொன்னது எல்லாமே ரொம்ப பெருமையாக ரொம்ப நல்லா இருந்தது சார். சாதாரண கதையாக நான் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரியே இதில் நம்ம பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு என்ன இன்ஃபர்மேஷன் பேக்ட் ஸ்பீச் இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் அது வந்து எக்ஸாஜரேஷனே கிடையாது. ஸோ வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் மோர் அண்ட் மோர் ஃப்ரம் யூ. தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு, இந்த விநாயகர் அகவலை பற்றி ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ ஒரு லெக்சர் வந்து சீதாராம் சார் கொடுக்கணும். அது வந்து நிறைய விஷயம் அதில் வந்து சீதாராம் சார் மூலமாக நமக்கு கிடைக்குங்கிறது வந்து நான் வந்து நினைக்கிறேன், அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சதுர்த்தி அன்று இன்றைக்கி நிறைய புராண பிரவசனங்கள், ஜபஹோபங்கள், மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் சிரவணம் பண்ணினாக்க ரொம்ப புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்றில் அங்கங்கே நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, கேட்டுருக்கோம். அதில் அவள் சொன்ன புராணங்கள்லேயோ ஸ்தோத்திரங்கள்லேயோ நமக்கு எத்தனை அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னாக்க அர்த்தம் புரிஞ்சிருக்காது.
ஆனால் கேட்டாலே போகிறோம் புண்ணியன்ற கோலியோ. ஸ்ருதம் ஹரதி பாபாரி ததா ஆரோக்கியம் பிரயச்சதி. புராணங்களோ வேதங்களோ சாஸ்திரங்களோ எல்லாத்துக்கும் அர்த்தம் புரிய வேண்டாம், சொல்லி கேட்டாலே போகிறோம் புண்ணியம் வருதுன்றிருக்கு. முற்றோதல் நடந்துட்டுருக்கு, பார்த்துட்டுருக்கோம், எல்லாம் கேட்டுருக்கோம், சந்தோஷமாக பாடுறா கேட்டுருக்கோம், நமக்கு எல்லாம் அர்த்தம் தெரியுமா, தமிழ் தான். ஆனால் கேட்குறோம், காது வழியாக உள்ளே போகிறது, புத்திக்கு போகிறது, சித்தம் எல்லாத்துக்கு போகிறதோ இல்லையோ, அதனாலேயே பாபங்கள்லாம் போய் புண்ணியங்கள் வருதுன்னு இருக்குது. அது முற்றிலும் உண்மை. இது அதெல்லாம் மீறி வசந்த மாமி சொன்ன மாதிரி அதை தீவிரமாக அதை ஆராய்ந்து நமக்கு தெரிஞ்ச தமிழில் தெரிஞ்ச மொழியில் சுப்பிரசித்தமான வார்த்தைகளில் எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் புரிகிற மாதிரி கொண்டு சேர்த்துருக்கா பாருங்க. இதுதான் சில புதா புராண சிரவணம். அது இயற்கையாக இருந்து வாசித்தானே, நமக்கு தெரிஞ்ச பாஷை வழியாக உள்ளே போனான்னு அர்த்தம் தெரியாமல் வாங்கும்போது பக்தியாக கேட்டுருக்கோம், அதுக்கே புண்ணியம். அர்த்தத்தோடு உள்வாங்கும்போது இன்னும் புத்தி நிறைய வேலை செய்கிறது, என்ன விரிவடைகிறதுன்னு சொன்னால் வசந்த விஷயம் தானே. இப்போ புத்தியெல்லாம் இதெல்லாம் பற்றி பேசி தான் விரிவடையணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்போ உலகத்தில் கோடி விஷயங்கள் சப்ஜெக்ட் இருந்துட்டுருக்கு, அதெல்லாம் பற்றி பேசி புத்தி விரிவடைஞ்சால் என்ன பிரயோஜனம், அதில் இம்மைக்கு பிரயோஜன மாதிரி இருக்கும், அது 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் பேசி உள்வாங்கி ஆராய்ச்சி பண்ணி புத்தியில் விரிவடை செய்யணும், இப்படி தான் விரிவடை செய்யணும், அப்போ தான் அந்த புத்திக்கு பெருமைங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி எங்கே பார்த்துறவர் எல்லாம் உள்ளு வச்சுருக்கார், கார்த்தா ஏதோ லெக்சர் பேசின்னு உட்காந்துருக்கார், யாருக்கும் ஃபோன் பண்ணி துட்டை பேசின்னு உட்காந்துருக்கார் பேங்க்கில், இதெல்லாம் என்னதுன்னே தெரியலை. தினம் தினம் நான் சொல்லிட்டுருக்கேன், எனக்கு என்னால் தீரமாட்டேங்கிறது. அப்பேற்பட்ட உயர்ந்த விஷயம் மாமி சொல்கிற மாதிரி இது மாதிரி புராண காலங்களில் அந்த விசேஷ காலங்களில் பேசும்போது அந்தந்த பகவானை பற்றி லௌகிகமாக அவள் பண்ணியில் ஏழைகள்லாம் பேசின்னு இருப்பா, அதுவும் ஒசந்தது தான். ஆனால் சுப்பிரமணிய சுவாமி, சிவன், விஷ்ணு, அம்பாள் இவெல்லாம் இம்மையை தவிர மறுமைக்கும் நிறைய பண்ணியிருக்காங்கிறத வந்து நிறைய கேட்டுருக்கோம். பிள்ளையார் விஷயத்தில் வந்து அறம்பொருள் இன்பம் தான் கேட்டிருக்கோம், வீடை பற்றி இத்தனை ஒத்தனும் பெருசாக சொல்லி கேட்டதில்லை. எங்கேயாவது பெரியவாளுடைய சதஸில் ரொம்ப வாசவெல்லாம் உட்காந்துண்டு வாக்கியார்த்த சதஸ் பண்ணிண்டு ஞானம் வைராக்கியம் மோட்சம் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் பேசிகிட்டு இருப்பாள். சாதாரண மக்களுக்கு மத்தியில் இந்த தத்துவார்த்தங்கள்லாம் பேசி நானே பார்த்ததில்லை. அது இதை மகாபிரிவா நிறைய சொல்லுவா. என்ன ஞான வைராக்கியம் மோட்சம் சாம்ராஜ்யம் பகவத்கீதை பிரம்மசூத்திர உபனிஷத்துலாம் வந்து எல்லாம் 50-60 வயசுக்கு மேலே பேச வேண்டிய விஷயங்கள் இல்லையா. 5 வயசு குழந்தைக்கு எதாவது பேசினா புரியுமா, புரியாது. அந்த 5 வயசு குழந்தைக்கு 50 வயசு ஆர்த்தே பேசினா புரியும், பேச போகிறா புரிஞ்சுக்க போகிறா. ஆனால் அந்த மாதிரி சதஸ்ஸு அந்த மாதிரி ஒரு கூட்டம் அமையிறதுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சத்விஷயம் பேசும்போது கூட்டம் கம்மியாக இருந்தால் தான் அதுக்கு பெருமையே. என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் குத்தம் சொல்லலை, இங்கே அவளுக்கு அந்த பிராப்த வார்த்தை வருவான்னு சொல்லவங்க அந்த அர்த்தத்தில் பேசினேன் இல்லையா. கூட்டம் நிறைய வந்தால் அது நல்லா பெரிய சதஸ்ன்னு அர்த்தமாக அதுக்கு, அதுவும் வேணும் அது வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நம்மளை கரையேற்றுறது எது, நம்மளை கரையேற்றுறது எது, லௌகிகம் வேணும், லௌகிகம் வேணும் அவ்வளோதான் அது. ஆனால் அதை வச்சு கரையேற முடியாது. என்ன நம்மளா கரையேற பிறந்திருக்கும், சமுத்திரத்தில் குளிச்சாச்சு, கரை தாண்டி ஆகணும், அப்படியே தத்தளிச்சுருப்பாள் நடு சமுத்திரத்துலையும் நடு ஆற்றுலையும் நீச்சல் அடிக்கணும், கரையும் ஏறணும் ரொம்ப. அந்த மாதிரி தத்துவ விஷயங்கள்லாம் வந்து கரையேறணும், கரையேற்றணும். இவா மாதிரி ஒருத்தர் வந்து நம்மளாம் கரையேறணும் அது வச்சுண்டு, அதுதானே வா. அதை சொல்லும்போது மகாபிரிவா அதில் தான் மகாபிரிவா வந்து எல்லார் மனசும் உள்ளே போகுதுண்டா. வத்த குழம்புல ஆரம்பித்து தத்துவ பசு வரைக்கும் மகாபிரிவா பேசுவாள். வத்த குழம்புல ஆரம்பித்து சும்மா வாழைக்காய் கறியில் ஆரம்பித்து தொம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி வரைக்கும் பேசின்னு போயிட்டு இருப்பான் மகாபிரிவா. அதில் தான் மகாபிரிவா சொல்லுவா. மகாபிரிவா எல்லாருக்கும் ஹிதம் சொல்லுவா. சொல்கிற ஹிதம் இருக்கோ இல்லையோ, அந்த ஹிதம் இருக்க தத்மசி வரைக்கும் அழிச்சின்னு போயின்னு இருக்கோம். 5 வயசு குழந்தைக்கு வந்து அகம்பிரம்மாஸ்மி சொன்னால் புரியாது அவளுக்கு,
சின்ன கதைலாம் சொல்லணும் அவளுக்கு. அதில் மகாபிரிவா அடிக்கடி சொல்கிற விஷயம் என்ன தெரியுமோ இல்லையோ, ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு குணங்கள்லாம் உண்டு. அந்த குணத்தை அவாவா சாதாரணமாக நான் சொல்லுவா, பொதுவான டாக்டர் உண்டு, ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு ஹிதம் உண்டு. அதில் முதல்ல தேவை சின்ன குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை, நன்னடத்தை, டிசிப்ளின் வாழ்க்கை, நல்ல படிப்பு, அது முதல்ல வேணும். மற்றதெல்லாம் அப்புறம்தான். அது சரியாக அமைஞ்சாச்சுன்னா எல்லா தத்துவமசி வரைக்கும் அதுவே ஆக்ஷன் போகுங்கிற மாதிரி சொல்லுவாள். அதுக்கு நல்ல கல்வி வேணும். நல்ல கல்விக்கு தலைவர் விநாயகர். வித்யா விச்சேது விநாயகாது. சதுர்த்தியாம் அனஸ்னஞ்சபதி ச வித்யாவான் பவதி. அதர்வ சீரிஷம். சதுர்த்தியாம் அனஸ்னஞ்சபதி சஹா வித்யாவான் பவதி. படிக்காத குழந்தைகளுக்கு அவ மாதா பிதாக்கள் சதுர்த்தி அன்னைக்கு உபவாசம் இருந்து புள்ளியார பூஜை பண்ணியாச்சுனாக்க சஹா வித்யாவான் பவதி. அதர்வண வேதத்தில் உள்ள வரக்கூடிய வாக்கியம் அது பரஸ்ருதியில். அப்போது வித்யா மிச்சேது விநாயகாது இருக்கிறதுனால நல்ல வித்தியை கிடைச்சாச்சுனாக்க நல்ல வித்தியை என்ன தெரியுமா, இம்மைக்கும் நல்ல வித்தியை, மறுமைக்கும் நல்ல வித்தியை, அறம் பொருள் இன்பத்துக்கும் அந்த வித்தியை வேணும், மோட்சம் இருக்க வீடு அதுக்கும் வேணும். அப்பேற்பட்ட வித்தியை தான் அதுக்கு வித்தியன்னு பேர். இல்லாட்ட வெறும் கல்வி படிப்புன்னு தான் பேர் அதுக்கு இல்லையா. அந்த வித்தியை தரக்கூடிய யார் தெரியுமோ இல்லையோ, சரஸ்வதி தான் தலைவி, அதாவது வித்யாதிபதி மகா சரஸ்வதி தான். ஆனால் அதுக்கு அதை உண்டாக்குறது யார் தெரியுமோ இல்லையோ, கணேசனுங்கிற மாதிரி வேத வாக்கியம், அதர்வல வேத வாக்கியம். அப்போது நல்ல படிப்பு வந்து ஆச்சுனாக்க எல்லாம் வந்துடும். அது கணபதி தான் அதுக்கு தலைவர்னு சொல்லிவிட்டு ஒரு கதை சொல்லுவாங்க மகாபிரிவா. படிப்பு வராமல் இருந்தாக்க இந்தியதான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தோப்பிக்காரன் போடுற வழக்கம். என்ன பண்ணுவோம், நின்றுண்டு படிப்பு வரலையா ஒரு 50 தோப்பிக்காரனை போடும், காதை பிடிச்சிட்டு இந்த கால் கீழே அந்த கால் மேலே, அப்புறம் இந்த கால் கீழே அந்த கால் மேலே, இது பண்ணி 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 இங்கெல்லாம் ஒரே வலியாக வலிக்கும், இந்த கால் முட்டியெல்லாம் வந்து பேந்து போடுவோம், அப்படி சகச்சகவாக ஆகிடும். அது அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், அதுக்கு பயந்துட்டு தோப்பிக்காரனை போடுவான். மறுநாளைக்கு வரும்போது அந்த பாடத்தில் வந்து நல்ல நிறைய மார்க் வாங்குவாங்கிற மாதிரி இருக்க இல்லையோ. மகாபிரிவா சொல்லுவா, படிப்பு வரலையா, அல்ல ஆத்தியார் சொல்லுவாரா பாட ஸ்கூலில், படிப்பு வரலையா தோப்பிக்காரனை போடுவேன், படிப்பு வரலையா தோப்பிக்காரனை போடுவேன், தோப்பிக்காரனை போடுறது தான் பனிஷ்மெண்ட்டே இன்றைக்கி. அப்போ தோப்பிக்காரனாக போட்டு யாரெல்லாம் படிச்சிருக்காளோ அவள்லாம் இன்றைக்கி இம்மை வாழ்க்கை மறுமை வாழ்க்கையிலையும் டாப்பாக இருந்துட்டுருக்கான்னு கருத்தையும் மகாபிரிவா சொல்லுவாங்க. இப்போ தோப்பிக்காரனால இப்போ என்னதுன்னே தெரியாது. இப்போது தோப்பிக்காரனம்னா இப்போ நம்ம நெட்டில் பார்க்க வேண்டியிருக்கு, கூகுளில் போட்டால் அதை பற்றி போட்டிருக்கா தோப்பிக்காரன், அதை பற்றி அதில் இப்போ ஆர்வம் சொன்னான். தோர் பிஹி கரணம்னு பேர் அதுக்கு, தோர் பிஹி கரணம். தோப்பிக்காரனங்கிறது ஒரு யோகாவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க பார்த்தா கேள்விப்பட்டேங்க. அதை போட்டாச்சுனாக்க படிப்பு வருன்ருக்கு. அதுக்காகத்தான் தோப்பிக்காரனை போட்டால் பிள்ளையார் பிரீதி ஆடுவர், பிள்ளையார் பிரீதி ஆயாச்சுன்னா என்ன கொடுப்பார், படிப்பை கொடுப்பார். இதுதானே கரணம். தோப்பிக்காரனத்துக்கும் புள்ளியாருக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு கேள்வி வருதோ இல்லையோ. அதைத்தான் வந்து புராண கதை. அது புராணத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் லெவல்லேருந்து பேசியிருக்கேள், நீங்கள் எங்களுக்கெல்லாம் பேசியிருக்கேள் நீங்கள், அது எதுவும் வேணும். இப்போது யாருக்கு படிப்பெல்லாம் வரலையோ அவள்லாம் இதை பண்ணியாச்சுன்னா நன்னா குழந்தையில படிக்கும்னு ஒரு விஷயம் இருக்கோ இல்லையோ. இந்த பெரியவா சொல்லிருக்காள், அதையும் நான் ஒரு அவ சொன்னதை வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுவுடைய மாப்பிள்ளை பரமேஸ்வரன், மகாவிஷ்ணுவுடைய தங்க நாராயணி, இவர் நாராயணன் அவர் நாராயணி, நாராயணனுடைய ஆத்திகாரர் தான் பரமேஸ்வரர். ஆக ஐயர் ஐயங்கால் கல்யாணம் அன்றைக்கே அவர் ஆரம்பித்து வச்சு அன்றைக்கே அவர் வேறு மறுப்பாளாகிய. எனக்கு தெரிஞ்ச இந்த உபாத்தியத்திலே பார்த்தீங்கன்னாக்க நிறைய லவ் மேரேஜ் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் நிறைய நடந்திருக்கு, நானே பண்ணி வச்சுருக்கேன், நானே ஜாதகம் கொடுத்து நடந்திருக்கேங்க. ஏன்னா பிரமாணம் இதான் நமக்கு பிரமாணம். அஃப்கோர்ஸ் சொல்லுங்க, சம்மந்தி வந்து பிடிச்சிருக்கோம் அப்படி ஆரம்பி போனாங்க நடந்திருக்கு. அப்போது நாராயணி, நாராயணனோட தங்கையான நாராயணியுடைய ஆத்துக்காரர் பரமேஸ்வரன். இந்தியெல்லாம் நம்மளாம் இப்போது ஷட்டகராத்துக்கு போயிட்டுருக்கோம், அண்ணா தம்பியாத்துக்கு போகிறோம், அக்கா தங்காயத்துக்கு போயிட்டுருக்கோம், ஃப்ரெண்ட்ஸாத்துக்கு போயிட்டுருக்கோங்கிற மாதிரி அந்த விண்லோகத்துலேயும் பார்த்தேன்னா
அப்பப்போ பார்த்துக்கா வா போவா பார்த்துக்க ஸோ முருகன் வந்து பிள்ளையார் பார்க்க வருவார் பிள்ளையார் வந்து மாமா பார்க்க வருவா அப்படி இருந்துன்றது தான் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன எடுத்து பரமேஸ்வரன் பார்க்குறதுக்காக தங்கையும் தங்கை ஆத்திரையும் பார்க்குறதுக்காக வேண்டி மகாலட்சுமியும் விஷ்ணுவும் மேலே போயின்னு இருக்கா போகும்போது பேசின்னு இருக்க உலக விவரத்தை விசாரிச்சுட்டு இருக்கா அவள் பேசின்னு இருக்க என்ன பேச்சு உண்டோ அதெல்லாம் அவள் பேசின்னு இருக்கா இப்படி உட்காந்துண்டு பேசின்னு இருக்கா விஷ்ணு வந்து அங்கே உட்காந்துருக்கார் சிவன் வந்து ஏதோ அவள்கிட்ட ஏதோ இது எடுத்து கொடுத்துட்டு இருக்கா பேசின்னு இருக்கா விஷ்ணு உட்காந்து அப்படியே அவள்கிட்ட பேச கவனிச்சுட்டு இருக்கா பிள்ளையாரும் முருகனும் இங்கேருந்து அங்கே ஓடுறது அங்கேருந்து இங்கே ஓடுறது இப்படி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கா வரும்போது விஷ்ணு உட்காந்துண்டு கையில் உள்ள சாமான்லாம் எடுத்து கீழே வைக்கிறா நம்ம செல்ஃபோன்லாம் எடுத்து கீழே வைக்கிற மாதிரி அது பளிச்சுன்னு சுற்றின்னு இருக்கு விஷ்ணு சக்கரம் சக்கரத்தை சுற்றின்னு இருக்கு இப்படி பளிச்சுன்னு இருக்கு அது காத்துன்ட்ருக்கு சத்ருக்களை அழிக்கிறதுக்காக வண்டி காத்துன்ருக்கு இப்போ ராஜ்யம் பண்ணியாச்சுன்னா போய் டக்குன்னு அழிச்சுட்டு வந்துடும் உட்காந்துருக்கு அது ஒரு ஆயுதம் AK-47 மாதிரி வச்சுருக்கா இந்த குழந்தைகள்லாம் வந்து புதுசாக பார்த்தாக்க அதையே பார்த்துட்டுருக்கோம் என்ன பண்ணலான்னுட்டும் அது குழந்தைகள் வழக்கம் தானே என்ன பண்ணுறேன் நான் பார்த்துருக்கேன் சும்மா பார்த்து நமக்கு அந்த பாஸ்வேர்டு போனாதுக்கே நோண்டின்னு இருக்கும் ஃபோனை இப்போ பார்த்துருப்பேன் இல்லைங்க இப்போ நம்மள்டே பாஸ்வேர்டு கேட்டு அப்போ அப்போ நோண்ட ஆரம்பிக்கும் பத்திர பார்த்துட்டு இருக்கோம் இங்கே அந்த மாதிரி அவர் வந்து என்ன பண்ணுறக்கா இதை விநாயகர் என்ன பண்ணிருக்கார் இப்படி அங்கே வச்ச பொருளை வந்து அங்கே நைஸாக உட்காந்துருக்கார் இப்படி நெருங்கி வந்து நெருங்கி வந்து நெருங்கி வந்து அவர் பார்க்காத போதும் டபக்கரோட கையில் வச்சுட்டுருவார் அவர் பெரிய ஆயுதம் இல்லையா அது விட்டால் என்னாகும் எல்லோரும் சமாதானம் பண்ணுவோம் எல்லாம் அழிச்சிருமே பார்த்துட்டார் மகாவிஷ்ணு கணேசா அது தொடாதப்பா அது ஒரு ஒரு அபாயமான வஸ்து அது தொடாதே அப்படிங்கிறார் அவர் தரமாட்டேன் போ மாமா அப்படிங்கிறார் அவர் இவர் கேட்க அவர் மாட்டேன் சொல்ல இவரோட அவரோட அவரோட இவரோட அது பார்த்தார் விநாயகர் ஒரு அமுக்க அமைக்கினார் உள்ள அழைச்சுட்டு ஒரு குழக்கட்ட மாதிரி நின்று முடியும் இப்போ பேர்த்தது சக்கரத்தை இதெல்லாம் இன்றைய தினம் நம்ம அதெல்லாம் பேசுகிற மொழியோ இது ஒரு உபாசனை என்ன அது சாஸ்திரம் வாசிக்கிற மாதிரி அஷ்டோத்திரம் பண்ணுற மாதிரி ஹோமம் பண்ணுற மாதிரி பானம் பண்ணுற மாதிரி அந்த சுவாமியுடைய சரித்திரங்கள்லாம் எந்த ரீதியாக காட்டான் என்ன எந்த இப்போ ஹோமம் பண்ணானே பூஜை பண்ணானே அர்ச்சனை பண்ணானே சுற்றி வந்தானே அதே மாதிரி ஒரு விஷயந்தான் பிரவசனங்கள் புராண சிரவணங்கள் அதுக்காக தான் பெரியவள்லாம் இப்போ கதையில் வச்சுருக்காங்க அர்த்தம் தெரிஞ்சவா புரிஞ்சுப்பா தெரியாதவள்னா பிராகிருதமான பாஷையில் பேசி கொண்டு போய் பக்தியை நம்ம தெரிவிச்சுருக்கா பெரியவாழ்ல அதான் பிரவச்சனத்தோட தாத்பரியமே இதுதான் செய்தி பரிமாற்றம் மட்டும் இல்லை இது ஒரு புண்ணியமும் கூடாது எடுத்து உள்ள வச்சுட்டார் இவரோட அவரோட அவரோட இவரோட முதல்ல அவருக்கு முடியலை விஷ்ணுவுக்கு வந்தார் அம்மா என்னடா பண்ணி பண்ணுறான் பார்வதியும் புள்ள என்ன படுத்துறாண்டி ஒரு பெரிய ஒரு வஸ்து உள்ளே வச்சுட்டுருக்கான் வெளில விட்டால் உலகத்தையும் அழிச்சிட முடியாது அண்ணாண்ணா உனக்கு தெரியாது குழந்தைகள்கிட்ட ஒரு பொருளை கொடுத்தேன்னா வாங்குறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப சாக்கச்சக்கியம் பண்ணி சாமர்த்தியமாக வாங்கியானோ அது குடுன்னா கொடுக்காது அது பண்ணுன்னா அதை பண்ணிச்சு குழந்தையெல்லாம் பண்ணாது உனக்கு தெரியாது உனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒன்றும் பண்ண வேண்டாம் அவளை சிரிப்பு போட்டி அவளை காமெடி பண்ணி சிரிக்க வெய்யி அப்போ தான் சொன்னதை கேட்கும் அது அப்படிங்கிற அவர் பண்ணி பார்த்தார் பார்த்தார் ஒன்றும் சரியாக வரல ஒன்றும் சரியாக வரல அப்புறம் பார்த்தார் நீ வித்தியாசமாக ஏதாவது பண்ண சிரிக்கிற மாதிரி ஏதாவது பண்ண அப்போ தான் குழந்தை சொன்னதை கேட்கணுன்னார் என்ன பண்ணுறதுன்னார் புதுசாகனு சொல்கிறேன் கேட்குறியா நீ நானே பண்ணதில்லை இந்த கையால் இந்த காலை பிடிச்சிக்கோ இதால் இந்த கையை பிடிச்சிக்கோ பிடிச்சிட்டு உட்காந்து உட்காந்து ஏந்துரு அப்போது சிரிப்பு வராது உட்காந்து ஏந்திருக்கும் போது ஒரு காலை கீழே வெய்யி ஒரு முட்டியை கீழே வெய்யி இன்னொன்று மேலே தூக்கிக்கோ அடுத்த ட்ரிப்பு வந்து இந்த முட்டியை கீழே வெய்யி இதை தூக்கிக்கோ இதை மாற்றி 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 பண்ணும்போது எல்லோரும் சிரிச்சிருவோம் இப்போ நீங்கள் பண்ணுவோம் நான் சிரிப்பேன் திரும்ப இப்போ பண்ணுங்க போ நான் சிரிப்பேன் போ நம்மளே சிரிப்போம்னா உழந்த கேட்கணுமா நீ பண்ண பண்ண ஹஹான்னு சிரித்தாரன் கணபதி பொட்டுன்னு கீழே விழுந்து தான் எடுத்துகிட்டு போயிட்டாரன் இதை சொன்ன உடனே சந்தோஷம் அது சிரிப்பு நிறுத்தவே இல்லையா கணபதி சிரிச்சினா உட்காந்துருக்காரன் ஏ போடுண்டா நிறுத்துறா போடுண்டா இல்லைவாமா நீங்கள் என்ன சிரிக்க வச்சுட்டேன் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்குதான் கிஃப்ட்டு தட்டுமா கொடுக்குறா கிஃப்ட்டு தட்டுமா இங்கே சிரிக்க வச்சுருக்கேன் இல்லையா கிஃப்ட்டு தட்டுமா என்ன குட்டி கொடுப்ப நீ குழக்கட்டை கொடுப்ப இல்லை அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் எதாவது கிஃப்ட்டு தரேன் கேளுங்கோட கிஃப்ட்டுங்கிறது வந்து பெரியவா சின்னவா கிடையாது தபஸ் இருந்தாக்க அந்த கிஃப்ட்டை தரத்துக்குள்ள யோகியதை எல்லாருக்கும் உண்டுன்னு ஒரு செய்தி இந்த இடத்துல
கிஃப்ட் நான் பொருள் கிடையாது, ஒரு சொன்னால் கேட்குற மாதிரி ஒரு நல்ல மந்திரங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி. என்ன கிஃப்ட்டு, ஏதாவது கிஃப்ட்டு கேளு தரேண்ணா அப்படின்னாலும் கிஃப்ட்டுன்னா நான் ஒன்று சொல்கிறேன் நீ கேட்பியா கணேசா சொல்லுங்க மாமா. இந்த பாரு உங்ககிட்ட வந்து உனக்கு முன்னால் இப்போ நான் தோப்பிக்காரனை போட்டால் மாதிரி இந்த காலை பிடிச்சிட்டு இந்த கால் மேலே அந்த கால் கீழே இந்த கால் மேலே அந்த கால் கீழே அப்படின்னு யார் பண்ணினாலும் நீ எது கேட்டாலும் கொடுத்தாவணும் தெரியுமா, கொடுப்பியா நீ தரே மாமா. உட்ட என்ன இருக்குது, என்னால் படிப்பு தர முடியும், என்னால் மண்டுவாக இருந்தாலும் அவளை படிக்க வச்சு டாப்பில் ஐசியில் வந்துடுவேன். அந்த சக்தி என்கிட்ட உண்டோ இல்லையோ, நான் தானே தலைவனதுக்கு. யார் வந்து என்கிட்ட வந்து தோப்பிக்காரனை போட்டாலும் அவளுக்கு நான் படிப்பை கொடுப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையை வச்சுண்டு அவர் முன்னால் தோப்பிக்காரனை போட்டாச்சுனாக்க படிப்புலேருந்து எல்லாம் கொடுப்பார் அப்படிங்கிற கருத்தை வச்சுட்டு தான் பெரியவாள்லாம் போன ஜென்ரேஷனில் போன நூற்றாண்டில் படிப்பு வராத குழந்தைகள்லாம் தோப்பிக்காரனை போட்டால் படிப்பு வரட்டும் அப்படிங்கிறத பண்ணதுனால. ஆனால் ஒரு சின்ன விஷயம், தோப்பிக்காரனுக்கு தோப்பிக்காரனாக போடணும். நான் பார்த்துருக்கேன் ஒத்தரும் இல்லாமல் இருந்தால் விதிவத்தா அப்படியே பண்ணுவாள், இந்த கால் கீழே அந்த கால் மேலே அந்த கால் கீழே. யாரே இருந்தால் வச்சுக்கோள பிள்ளையார் கிட்ட கேட்க மாட்டார் அவர். எல்லோரும் இருக்கும்போது நீ போடுற தோப்பிக்காரனை பார்த்து யாராவது ஒத்தராவது சிரிக்கணும், இல்லை பண்ணிகிட்டு இருக்கா போய் இப்படி சிரிக்கணுமா, இப்படி சிரித்தா தான் அவர் திரும்ப பண்ணுவாருங்கிற மாதிரி தோப்பிக்காரனத்தை தோப்பிக்காரனமாக போட்டால் தான் இந்த புண்ணியம் உண்டுங்கிறது கருத்தை மகாபெரியவா சொல்லி தோப்பிக்காரனை போட்டிருந்த வரைக்கும் பசங்கள்லாம் கீழே உட்காண்டிருந்தா வாத்தியார் மேலே உட்காண்டிருந்தார். இப்போ வாத்தியார் நின்றுட்டுருக்கார், பசங்கள்லாம் செம்மன் உட்காண்டிருக்காங்க. இந்த நல்ல மாறு காரணம் தோப்பிக்காரனை போடாத காரணங்கிறது ஆர்வத்தர் தமாஷா பேசி பண்ணிட்டு இருந்தா. அந்த மாதிரி புராண கதைகளில் பார்த்தேன்னாக்க நமக்கு ரொம்ப அடிப்படைக்கு தேவையான விஷயங்கள் நிறைய பேசப்பட்டிருக்கு. அதில் இந்த மாதிரி குட்டி குட்டி கதையெல்லாம் மகாபிரியா சொல்லுவாள். கலவு சண்டி விநாயகோ கலியுகத்தில் அன்னைக்கே இன்ஸ்டண்ட்டாக பிரசாந்தரவா ரெண்டு பேர் தான், ஒன்றும் அம்பாள் சண்டிகேஸ்வரி சண்டேஸ்வரி சாமுண்டா, இன்னொன்று விநாயகர். அதுக்காக தான் பார்த்தேன்னா எந்தெந்த ஊரில் கணபதியும் அம்பாளும் கொண்டாடப்படுறாளோ அந்த ஊர்லெலாம் வந்து சுபிக்ஷமாக இருந்துட்டுருக்கு. இது ஒரு கூற்று, இது வாக்கியம். அது நான் பார்த்ததில் ரெண்டு ஊர் நான் பார்த்துருக்கேன்னா எல்லா ஊர்லேயும் எல்லாம் கொண்டாடின்ட்டுருக்கா, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. நிறைய அதையே ததேக தியானமாக அந்த ஒரு மாதம் அந்த பத்து நாளைக்கு அதை தவிர வேறு ஸ்மரணையே இல்லாதக்கு அப்படியே கொண்டாடுற ரெண்டு ஊர், கணபதி மகாராஷ்டிரம் பம்பாய், அம்பாள் குஜராத் அகமதாபாத் பரோடெல்லாம் பார்த்துருக்கேன் நாங்கள். பத்து நாளைக்கு அகோராத்திரம் அகோராத்திரம் தாண்டியாராசன் அது என்ன இது என்ன பக்தி பண்ணுறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. அது சரியான முறையான பக்தி தானே கட்டையான சொல்ல தெரியாது. ஏதோ ஆடிட்டுருப்பா பாடிட்டுருப்பா டான்ஸ் ஆடிட்டுருப்பா குதிச்சுட்டுருப்பா டா லீவ் அடிச்சுட்டுருப்பா. ஆனால் எண்ணத்தில் அம்பாளுடைய நவராத்திரி நடந்துட்டுருக்கீங்க, அதுக்காக அவள் அம்பாளாகவே தன்னை ட்ரெஸ் பண்ணிட்டு லேடிஸ்லாம் நவராத்திரி போது அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும். இது ஒரு ஒரு பிரிவாக சொன்ன கருத்து. ட்ரெஸ்ஸு வந்து அவளுக்கு இல்லை, உள்ள அம்பாள்னா இருந்துட்டுருக்கா ஆவிர் பவிக்கிறா. சுபாசினிகள் கன்னியா பொண்கள் தம்பதிகள் பிரம்மச்சாரி இவள்லாம் பூரா அம்பாளும் ஆயிடுறாளாம் அந்த பத்து நாளைக்கும். அதனால தான் அவளுக்கு அழகாக அலங்காரப்படுத்துகிறோம். நம்ம பார்த்து திருப்தி படுத்துக்கா இல்லை, அம்பாளாகவே பார்க்கறதுனால அம்பாளாகவே ஆயிடுறதுனால பத்து நாளைக்கு எந்த மாமியை பார்த்தாலும் அம்பாள் தான். பிராமி மாகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி புவனேஸ்வரி சண்டிகை அப்படி தான் பாருங்கிற. அதுக்காக தான் நவராத்திரி போல கொண்டாடிட்டு இருந்தா. நவராத்திரி என்ன கொண்டாடணும், எல்லா மாமிகளும் அழகாக அம்பாள் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வரணும். இங்கே நிற்கணும், இங்கே அங்கே உள்ள அம்பாள் வேற இல்லை, இவன் அம்பாள் வேற இல்லையேங்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோங்கிறதே சித்தாந்தம். ஆகவே கலியுகத்தில் பார்த்தேன்னா ரெண்டு சுவாமி தான் அன்னைக்கே பலன் தரக்கூடியவா. ஒன்று குஜராத்தில் நான் பார்த்தேன் அம்பாளுக்கு, மகாராஷ்டிரம் பாம்பேயில் இப்போ நடந்துட்டுருக்கேன் சதுர்த்தி அமக்கலை போடுங்க அந்த பாசம் பூரா. அது பிள்ளையார் பண்ணுறது என்ன வாங்குறது என்ன கணபதி தேவகா மூரியா சொல்கிறது என்ன ராத்திரி பூரா அது ஆடியில் கொண்டு வரது என்ன, மந்திரம் தெரியாதுண்ணே அவளுக்கு, மந்திரம் தந்திரம் தெரியாது சாஸ்திரம் தெரியாது பக்தி பண்ணு தெரியாது. ஆனால் இந்த பிள்ளையார் வந்திருக்கார், நான் எங்கள் காலத்தில் பத்து நாள் வைக்க போகிறேன், எங்கள் காலத்தில் அஞ்சு நாள் வைப்பேன், தினம் ஆராதனை தினம் பிரவசனம் தினம் பஜன்கள் தினம் ஆரத்தி தினம் சுண்டல் மாற்றி 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 மாற்றி. அதுக்காகத்தான் பார்த்தேன்னா பம்பாய் வானம் பார்த்த பூமி, சுத்தீவர சமுத்திரம்,
ஒரு செகண்ட் போறோம் அப்படி அழியறதுக்கு வரவே இல்லையே. காப்பாத்துறது யாரு? பிள்ளையான காப்பாத்தின்னு இருக்க. இதெல்லாம் பிரத்யட்ச பிரமாணம் எல்லாம் நான் பார்த்த விஷயங்கள். இத்தனை மழை கொட்டுமே, ஒருத்தருக்கு ஜோரம் வராது, வியாதி வராது, ஜலதோஷம் வராது, தலைவலி வராது, ஒன்றும் வராது. ட்ரெயின் பாட்டுக்கு போயின்னு இருக்கோம், வாழ்க்கை நடந்துட்டு இருக்கோம், மழை கொட்டின்னு இருக்கோம். மழை பெஞ்சு வண்டி நின்று போச்சுங்கிறதே அங்கே கிடையவே கிடையாதுண்ணா. அந்த வண்டியை நம்பியாச்சு, அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் நம்பி தான் உலகம் நடந்துட்டு இருக்கு. இங்கே ஒரு 10 நிமிஷம் ஓடலேன்னா பல கோடி நஷ்டம் மும்பையில். நீங்கள்லாம் பார்த்த செய்தி இது. இதெல்லாம் காரணம் அந்த பிள்ளையார சண்டி வின அன்னைக்கே பிரசாதம். அந்த 10 நாள் பண்ணுற அந்த சதுர்த்தி அந்த உற்சவம் இருக்கு, வருஷம் பூரா அவளை காப்பாத்துறதுங்கிறது நான் நேர பார்த்த சமாச்சாரத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு வைபவம் சதுர்த்தி. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி வசந்தி மாமா சொன்ன மாதிரி சீதாராம் உட்காந்துட்டு பெரிய விஷயங்கள்லாம் எடுத்து அழகாக சொல்லி அற்புதமான பிள்ளையார் வந்து இம்மைக்கு மட்டும் இல்லை, மறுமைக்கும் ஞானம் வைராக்கியம் மோட்சம் சாம்ராஜ்யம் அதுக்கும் அவர் தான் தலைவர் அப்படிங்கிற அந்த கருத்தை 1 ஹவரில் ரொம்ப சுருக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நன்னா சொன்ன சீதாராம் மாமாவுக்கு நம்மளாம் பிரார்த்தனை பண்ணிண்டு ஒரு 100 வயசு அவர் இருந்துட்டு மாற்றி மாற்றி புதுசு புதுசாக அதெல்லாம் சொல்லிட்டு நம்மளே இங்கே அழிச்சு போகணும் கட்டுக்கிறேன். கிருஷ்ணா ஸ்ரீ குருப்யோ நமஹ. இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்ஸம் ஃபேஸ் 2-ஆன கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணுன்றது தான். ஸ்ரீவத்சத்தில் இப்போ எங்களுக்கு கிடைக்கிற மனசு நிம்மதியும் திருப்தியும் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபத்தில் நிச்சயமா கிடைக்கும். நாங்க இப்போ அனுபவிச்சிருக்கிற பக்தி பரவசத்தையும் கலை நிகழ்ச்சிகளையும் நீங்க நிச்சயம் கௌஸ்துபத்தில் அனுபவிக்கலாம்.